சேனைகளின் தேவன அறிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த காலத்தையும் இந்த நேரத்தை கொடுத்து கூட ஒரு சோசங்க தாவே, இப்பொழுதும் இந்த ராத்திரி வேலையும் கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடுக்கு இந்த புத்திர சாட்சி நீர் கொடுத்தமைக்காக கூட ஒரு சோசங்க தாவே, பேசுகின்ற மகளை நீர் மறைத்து சத்தியத்தை கேட்டு கத்தாவே, நாங்கள் சாட்சியில் பிள்ளைகளாக விளங்க நீர் அனுகிரகம் செய்து நடத்தி காத்தல வேண்டும் என்று அன்புல இயேசு கிறிஸ்து திருப்பாதை படைந்து கெஞ்சி மணி கேட்கிறோம் பரம தந்தையே, ஆமென். இப்ப நம்ம விசேஷித்த பாடல கேட்க இருக்கிறோம். ஆகுதுங்க ஆகுதுங்க. விமல் நீங்க ஷேர் பண்றீங்களா? விமல் நீங்க விமல் சவுண்ட் பாச சவுண்ட் கேக்கலையா? சவுண்ட் இல்ல ஒரு மாஸ்டர் ஜாஷுவா ராஜ் அவர்கள் அந்த பாடுபடியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஜாஷுவா மாஸ்டர் அவர்கள், அதற்குள்ளாக அந்த சகோதரி ஜாஷுவா மாஸ்டர் அவர்கள் இந்த வேலையில் இந்த பாடுவார்கள். அற்பத்தோடு இந்த பாடலை கேட்போம். இந்த பாடல் முடிந்த உடனே நமக்கு சகோதரர் தாஸ் அவருடைய மனைவி அவர்கள் இந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. ஹாப்பி சாபத். ஆசீர்வதிப்பீர் நிச்சயமாகவே, நீரனை பெருக பண்ணுவீர் நிச்சயமாகவே, நீரனை ஆசீர்வதிப்பீர் நிச்சயமாகவே, நீரனை பெருக பண்ணுவீர் நம்புவே. வார்த்தையை
மகிமையாக வாழ்க்கையை எனக்கு தந்தீர் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்வேன் எந்த சந்ததியை ஆசீர்வாதித்தீர் எந்த சந்தானத்தை பெருக பண்ணுவீர் எந்த சந்ததியை ஆசீர்வாதித்தீர் எந்த சந்தானத்தை பெருக பண்ணுவீர் நம் பாடத்தை கடந்து போக இருக்கிறோம். இதனால நமக்கு பாடத்தை நடத்தி கொடுப்பதற்காக நம்மத்தில் அருமன் சோதரி நிம்மி சுரேஷ் அவங்க ஈரோட்டுல இருந்து நமக்கு இந்த நாளுடைய பாடத்தை நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஓடி போகுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்குரிய பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். ஊழியர்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரி சுரேஷும் அவருடைய பிள்ளைகளும் இந்த பிளேயர் பண்றது மற்ற காரியங்களில் ஊழியர் காரியங்களை மிகவும் ஆர்வத்தோடு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் அருமையான சகோதரிய இந்த நாளுக்குரிய பாடத்தை நடத்தும் முறையாக அன்போடு கேட்கிறேன். வாய்ஸ் கேட்கலாமா?
ஃபர்ஸ்ட் இப்ப கேக்குறீங்களா? ஆ கேக்குதுமா கேக்குது. சாரி. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். மற்றமாக இன்டர்நேஷனல் தமிழ் சபை ஸ்கூல் லண்டன் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜபம் செய்வோம். கீரித்தாற்று நிர்வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பாலையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பாலையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்களின் அன்பு தகப்பனே, அப்பா, இதோ இந்த இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பகல் முழுவதும் கர்த்தாவே நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க சுவாமி. எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து காத்துக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்துல கூட கர்த்தாவே எங்களுடைய பாவ முழங்கால்களை உமக்கு முன்பாய் முடக்குகிறோம் சுவாமி. இதோ உமக்கு விரோதமாகவும் ஆவியானுக்கு விரோதமாகவும் நாங்கள் ஒருவேளை பாவங்கள் செய்திருந்தால் தேவரே தயவாய் கர்த்தாவே உடைய கல்வாரி ரத்தத்தினால சுவாமி எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றின் நீர் எங்களுக்கு கழுவுங்க ராஜா. இதோ கர்த்தாவே உமை போல பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. இதோ சுவாமி அந்த பரலோக காணானுக்குள்ள நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் வேதாகமத்துல வாசிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்வதற்கு கர்த்தாவே இதோ நீங்க வேதாகமத்துல எத்தனையோ கர்த்தாவே சம்பவங்களை வைத்திருக்கிறீங்க ராஜா. அதை நாங்கள் உணர்ந்து படித்து கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்தி அமைத்துக் கொள்ள தேவரீர் மீட்கிருபை செய்ய வேண்டுமாய். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் என்ப நாமத்தில் எச்சபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அமீன். நிறைய பேர் வந்து நல்ல படித்த போதகர்களுக்கு மத்தியில கூட தேவன் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஒருவேளை நான் பேசுறதுல கூட ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தயவா வந்து அதை கரெக்ட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க எப்ப வேணா எனக்காக சொல்லலாம். ஸோ இந்த வார இந்த காலாண்டு முழுவதுமா நாங்க நம்ம என்ன பாடம் படிக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எட்டாவது பாடம் சரிங்களா. அந்த எட்டாவது பாடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து அருமையான லெசன்ஸை வந்து ஆண்டி அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் எப்படி ஒவ்வொருத்தரையும் ஹீல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு சில நேரங்கள்ல அவர் வார்த்தையால வந்து அநேக பேர்களை வந்து குணமாக்கினார். ஒரு சிலரை பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்க போங்க உங்களுக்கு வந்து சொஸ்தமாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு சிலர்களை தொட்டு குணப்படுத்துறாரு, ஒரு சிலரை வந்து வார்த்தையால குணப்படுத்துறாரு, ஒரு சிலரை வந்துட்டு ஜஸ்ட் அவங்க விசுவாசிச்சு நான் நடந்து போகும்போது கூட அவங்க வந்து சுகமாகறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இரண்டு விதமான சுகப்படுத்துதல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஆவிக்குரிய சுகப்படுத்துதல், இன்னொன்னு வந்து சரீர பிரகாரமான சுகப்படுத்துதல், அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடத்துல எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா பாவத்தின் விளைவாக தான் வந்து நமக்கு வந்து வியாதிகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த திமிர்வாதக்காரனுக்கு கூட அவன் செய்த பாவத்தின் காரணமாக தான் அந்த வியாதி அவனுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு டிசையர் ஆஃப் ஏஜஸ்ல வந்து அம்மையார் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது தேவனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஏதேன் தோட்டத்தை படிக்கும்போது அவ்வளோ அழகா நேர்த்தியா தான் அதை படிச்சிருந்தாரு. அதுல வந்து எந்த ஒரு கரையோ எந்த ஒரு பாவ எப்படி சொல்றதுன்னா வியாதியோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை. ஆனா எப்ப முதன் முதலா மனிதன் பாவம் செஞ்சானோ அப்பதான் வந்து அந்த இடம் சபிக்கப்பட்டதா மாறுது, அந்த பூமியும் சபிக்கப்பட்டதா மாறுது. அதே சமயத்துல மனிதனுக்கும் வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல சபிக்கிறாரு இல்லைங்களா. அதுக்கப்புறமா தான் பாவம் வந்தது. பாவத்தினுக்கு அப்புறமா வந்து நிறைய நம்ம பாடுகளை நம்ம இது வரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு வரோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படை காரணத்தை சரி செய்தல் அந்த தலைப்பின் கீழே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கடவுள் எப்பயுமே என்ன செய்யறாருன்னா ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸ்க்கான மூல காரணம் என்ன. ஆக்சுவலி டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. சிம்டம்ஸ்னா இப்போ ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கான அறிகுறிகளை மட்டும்தான் வந்து அவங்க குணப்படுத்துவாங்க. ஆனா நம்ம பரலோக தேவன் பரலோக மருத்துவரா இருக்கிற அவர் என்ன செய்யறாருனாக்கா அவர் வந்து அந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப வந்து ஒரு ஃபீவர் வருதுன்னா அந்த ஃபீவர் எதனால வருது,
சரிங்களா. அந்த ஃபீவர் என்ன காரணத்துக்காக, மேபி அது இன்ஃபெக்ஷனால வருதா, இல்ல ஒருவேளை டெங்கு காய்ச்சலா, இல்ல அது ஒரு COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வியாதிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்துல படிச்சோம். சோ இந்த நாளுக்கான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை பாடம் ஓடி போதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பாக்குறோம் ரன்னிங் அவே. இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த உலக சுகாதார அமைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டிசீஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ரொம்ப வந்து ஒரு கொடூரமான வியாதிகள்னு சொல்லலாம். ஏன்னா இதனால நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு வைட், சரிங்களா. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ், சரிங்களா. ஸோ ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான நோய்கள் வந்து அநேக பேர் வந்து தங்களுடைய உயிர்களை வந்து விடுறாங்கன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேன்சர், அந்த டிசீஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் இன்ஜுரிஸ், அதனாலயும் நிறைய பேர் வந்து டெத் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் க்ரானிக் எல்ஆர்ஏன்றது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூச்சு திணறல், சளி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலும் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக், அதாவது வாதம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது அதுக்கப்புறம் சிவிஎன்றது செரிப்ரோ வேஸ்குலர் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பக்கவாதம் அந்த மாதிரியான காரணங்கள் மூலமாகவும் அநேகர் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் அல்சீமர் அப்படின்னா ஒரு மறதி நோய், அது வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து அந்த மறதி நோய் அப்படிங்கிற அந்த ஒரு வியாதி வரதை நம்மளால பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் இன்ஃபுளுன்சான்றது அது ஒரு வகையான நிமோனியா அந்த மாதிரி வகையானது. அதுக்கப்புறம் கிட்னி டிசீஸ், அதுக்கப்புறம் சூசைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம், சரிங்களா. ஸோ இப்போ இப்படிப்பட்ட நோய்கள் வந்து இந்த உலகத்துல பறந்து இருக்கும்போது இன்னும் ஒரு வகையான நோயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ இந்த WHO பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது பிரகாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த டிசீஸை வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஏசிம்டமேட்டிக் டிசீஸ் சொல்லலாம், இன்னொன்று சிம்டமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படின்னா சிம்டமேட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதற்கான அறிகுறிகள் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியும், அதுதான் வந்து சிம்டமேட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஏசிம்டமேட்டிக் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த நோய் வந்து இருக்கும் நமக்கு, ஆனா அதனுடைய அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புல எதுவுமே இல்லாம இருக்கும். ஒரு சில நேரங்களை நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சர். ஸோ இந்த கேன்சர் பாத்தீங்கன்னா அநேக பேர்களுக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கூடமே தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஃபோர்த் ஸ்டேஜ், அந்த மெலக்னன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ் வரும்போதுதான் அவங்களுக்கு கேன்சருங்கிற வியாதி வந்திருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிலாம் ஒரு சில வியாதிகள் வந்து அது வந்து ஏசிம்டமேட்டிக் டிசீஸ், அதாவது அறிகுறிகள் இருக்காது ஆனால் அவங்க உடம்புல வந்து நோய்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இங்கே பார்த்தோம்னா எவ்ரி இயர் வந்து 30 crores ஆஃப் பீப்புள், சரிங்களா, அது வந்து ஏசிம்டமேட்டிக் டிசீஸ்னால வந்து அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த WHO நிறுவனம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா டிப்ரெஷன் இஸ் த மோஸ்ட் காமன் டிசீஸ் அஃபெக்டிங் 1 in 4 பேஷண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 4 பேஷண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 பேஷண்ட்ல ஒருத்தருக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கிறதா வந்து அந்த ஒரு ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த மனச்சோர்வு, அதாவது இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த வியாதி எப்படியெல்லாம் வந்து மற்றவங்களை வந்து, அதாவது ஒரு பேஷண்டா இருக்கட்டும், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், அவங்கள எந்த அளவுக்கு அது பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிறத இதன் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த டிப்ரெஷன் சொல்றோம், இந்த மனச்சோர்வுன்னு சொல்றோம். அப்போ இந்த டிப்ரெஷன்னா என்ன, இல்லை இந்த மனச்சோர்வுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் எ மூட் டிசார்டர், இது வந்து நம்மளுடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு மூட் டிசார்டர்ன்னு சொல்றோம். இப்போ இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், ஃபீலிங் சேட்னஸ், அப்போ நம்ம ரொம்ப கவலையா இருப்போம், லாஸ், அதாவது எதையோ ஒரு இழந்தது மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தங்களோட ஒரு பர்சனோட டெய்லி ஆக்டிவிட்டியை வந்து அது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம நார்மலாக என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன்ங்கிற வியாதி வந்துருச்சுனாக்கா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அப்சைட் டவுன் ஆயிடுவோம். நம்ம வந்து சரியா அந்த வேலைகளை சரியான நேரத்துக்கு நம்ம செய்யாம வந்து ஏதோ ஒரு சோகத்துல நம்ம மூழ்கிட்டு இருப்போம், அதுதான் வந்து நம்ம டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இப்போ என்னன்னு பார்த்தோம்னா ஃபீலிங் டவுன் அட் டைம்ஸ் நார்மல்,
சரிங்களா. நம்ம எல்லாத்துக்குமே வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவோம். ஒரு மேபி நமக்கு ஒரு நல்ல யாராச்சும் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி பேசும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். சேம் டைம் வந்து நம்மளை யாராச்சும் டிஸ்கரேஜ் பண்றாங்க இல்லை யாராச்சும் நம்மளை வந்து ஏதோ சொல்றாங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து அதை சேடா ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகிறது ஓகே, அது வந்து நார்மல் தான். பட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் டவுன் ஆர் ஹோப்லெஸ் ஆன் எ ரெகுலர் பேசிஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம டவுனாகவே ஃபீல் பண்ணுறது, நம்மளை பற்றி நம்மளே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி நாமளே வந்துட்டு ஐயோ நம்ம இப்படிலாம் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இல்லை மற்றவங்க நம்மளை ஒரு வேளை நம்மளை வந்து தேவையில்லாமல் அவங்க ஏதாவது வார்த்தைகளினாலும் நமக்கு நம்ம சொல்லும்போது இல்லை நம்மளுடைய மன உளைச்சல்கள் இல்லை வந்து நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து டென்ஷன், ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூட் வந்து ஸ்பாயில் ஆயிட்டு, ஸோ அப்போ நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது அப்போது அந்த ரெகுலர் பேசிஸில் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் வந்து தடைப்படும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போயிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்க்கு வந்து போயிட்டோம்னா நம்ம இமீடியட்டாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துடணும். அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை பார்த்து நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து அதிக அளவில் வந்து நம்ம பாதிக்காமல் நம்மளை வந்து அதை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சின்ன காசஸ் கூட நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ எதனால இந்த டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். நமக்கு வந்து சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேரண்ட் பார்த்தீங்கன்னா மேபி மதர் மட்டும் இருக்கலாம், இல்லைனாக்கா ஃபாதர் மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா ஃபாதர் அண்ட் மதர் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம். அப்புறம் சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது நடந்திருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மன சோர்வுகள் வரும். அதுக்கப்புறம் க்ரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸில் ஒருவேளை தீர்க்க முடியாத தீராத வியாதிகள் இருக்கும், அது லாஸ்ட் வரைக்கும் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கூட வந்து ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ். நிறைய பேர் வந்து போதை மருந்துக்கெலாம் வந்து அடிமையாகிறாங்க. அவங்க நாளடைவில் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெடிசன் பிரகாரம் நம்ம ஐ மீன் அலோபதி ஆகட்டும், ஐ மீன் அலோபதி இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டி டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு வகையான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஆன்சைட்டின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கிற டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி சைக்கோட்டிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு காம்பினேஷன்ல வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஆகி வெளியில வந்துருவாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படின்னா ஒரு பேஸ் மேபி அந்த டைம்ல வந்து அவங்க அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஆனா இந்த உண்மையான அந்த டிப்ரெஷன் அந்த மன சோர்வுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா அதுக்கு நம்ம போக வேண்டிய ஒரே மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாமே நமக்கு உலக பிரகாரமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா நமக்கான அந்த மன ஆறுதல், மன அமைதி, அந்த இலைப்பாறுதலை நம்ம யார்கிட்டதான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட மட்டும்தான் அந்த இலைப்பாறுதலை வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்ப பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்டியன்ஸ்க்குலாம் வந்து மனசோர்வுலாம் இருக்காது, ஏன்னா அவங்க வந்து விசுவாசத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் மனசோர்வுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பேசுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, ஏசப்பா படகுல இருக்கும்போது அலைகள் அடிச்சுது, புயல் வந்தது, சரிங்களா. அப்ப ஏசு இருந்தாலும் கூட அந்த இடத்துலயும் வந்து விபத் ஐ மீன் ஒரு புயல் வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க, அந்த சீடர்கள் வந்து கூப்பிடுறாங்க, சீடர்களே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு ஏசப்பா, கடலை பார்த்து என்ன சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த கடல் அமைதியாயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்போ நமக்கு வந்து சோதனைகள் வருது, நமக்கு துன்பங்கள் வருதுன்னா உடனே நம்ம போக வேண்டிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நோக்கி நம்ம ஓடும்போது கண்டிப்பா தேவன் வந்து எத்தனை பெரிய புயலாக இருந்தாலும் எத்தனை பெரிய நமக்கு கொடிய வியாதியாக இருந்தாலும் கூட அதை குணமாக்க அவர் வல்லவர் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இயேசு இருந்த கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு, திராட்சை ரசம் குறைவுப்பட்டது, சரிங்களா. அப்போ ஏசப்பா அந்த இடத்துல இருந்தாரு, அங்கேயும் குறைகள் இருந்துச்சு இல்லைங்களா. ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அந்த மரியாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க மாதாவை இந்த அளவுக்கு ஒரு தெய்வமா அவங்க வணங்க மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நான் ஒண்ணுமே இல்லை,
என்னால எந்த அதிசயத்தையும் செய்ய முடியாது, அதிசயத்தை செய்ய வல்ல தேவன் வந்து என்னோட அருகில் இருக்கிறாரு, நீங்க அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம ஆர்த்த சகோதரர்கள் இருந்தாலும் அப்போ மாதா என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்ய சொல்றாங்க. ஏசப்பா இப்ப நமக்கு என்ன சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளணும்னு சொல்றாரு, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்கன்னு சொல்றாரு, அப்போ விக்கிரக வணக்கம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா சொல்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல பைபிள் ஸ்டடியை நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி உண்மையா இருந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உபத்திரவும் வேதனை தியாகலும் போன்றவை சந்தித்தார்கள். நம்ம பைபிள் முழுவதுமே பார்க்கலாம், ஃப்ரம் த பிகினிங் டு டில் த எண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா அநேக உண்மையான ஊழியக்காரர்கள் கூட நிறைய வியாகுலப்பட்டிருக்காங்க, கண்ணீர் சிந்திருக்கிறாங்க, தாங்க முடியாத வேதனையில வந்து அகப்பட்டிருக்கிறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யோபு. அவர் வந்து கடவுளால அவர் வந்து நீதிமானும் சன்மார்க்கனும் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கினவரு, ஆனா அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, அவங்க மனைவியே பார்த்து அவங்கள தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார். ஆனாலும் என்ன சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய வைராக்கியத்துல இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஆபிரகாம் ஆகட்டும், இல்லையா இசாக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ உண்மையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அநேக புயல்கள் இருந்தது, அவர்களுடைய வாழ்க்கையில வியாகுலம் வந்துச்சு. ஆனாலும் வந்து அவர்கள் தேவனை தேடி வரும்போது தேவன் அவர்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்புமா இருந்தார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம இங்க பாக்குறோம் தாவீதுடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவுகள் வந்துச்சு. சங்கீதம் 31:7 என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அப்போ உங்களோட கிருபையை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவீது வந்து சொல்றதை பாக்குறாரு. அதே மாதிரி என்னுடைய ஆத்தும வியாகுலங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், நான் சொல்லி தெரியணும்ன்ற அவசியமே இல்லையேசப்பா, இது எல்லாமே உமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் முதற்கொண்டு தேவனுக்கு தெரியலையா, நம்முடைய வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே தேவன் அதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சங்கீதம் 34:17 சொல்றது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்போ யாருக்குதான் வந்து கர்த்தர் வந்து அந்த உபத்திரவங்களை நீங்களாக்கி விடுவான்னா, நீதிமான்களுக்கு மட்டும்தான். நம்ம பாவிகளா இருந்து கூப்பிட்டாலும் தேவன் வந்து செவி கொடுப்பார். ஆனாலும் கூட நீதிமான்கள் வந்து கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சங்கீதம் 119:75 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அதுல எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, உம்முடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு, நீதி உள்ளதா இருக்குது, உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். என்னை வந்து நீங்க சும்மாலாம் உபத்திரவப்படுத்தல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீங்க என்னை உபத்திரவப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரன் சொல்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. சங்கீதம் 119:107 நம்ம வாசிக்கிறோம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்போ நம்ம வியாகுலப்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது எதன் மூலமா நம்ம உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வசனங்களின் மூலமா. தேவனுடைய வசனங்கள் எப்படி இருக்குது, ஜீவ ஊற்றா, ஜீவ வார்த்தைகளா இருக்குது. சோ அதன் மூலமா நம்மளை நாமே உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 132:1 பாக்குறோம், கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்திருந்தோம். சோ அவர் பட்ட அந்த எல்லா உபத்திரவங்களையும் நினைத்து பாருன்னு சொல்றோம். அங்க சங்கீதம் 119:71 பாக்குறோம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நோய் வருது, இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு உபத்திரவம் வருது அப்படின்னாக்கா, அப்ப தேவன் சொல்றாரு, அதாவது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்தது எனக்கு ரொம்ப நல்லது, எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பிரமாணங்களை நான் அதன் மூலமா கற்றுக்கொள்கிறேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய அன்னதின காரியங்களும் ஏதோ உபத்திரவம் கஷ்டம் வருதுன்னா நம்ம கலங்கி நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தாவீது வந்து எப்படியாக அந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டாரோ அப்படியே நம்மளும் கூட அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் பாக்குறோம் இப்போ இங்க தேவ மனிதனாகி எலியா. சோ இந்த எலியாவை பத்தி நம்ம அநேக பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். அவர் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு ஊழியக்காரர், ஆனா அவருக்கும் மனசோர்வு வந்துச்சு சரிங்களா. அந்த மனசோர்வு எப்படிப்பட்டதுன்றதை தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம இன்னும் பார்க்க போறோம். இந்த 1 ராஜாக்கள் 17:6 நம்ம பார்த்தோம்னா,
எலியாவுக்கு வந்து காகங்கள் என்ன செய்யுது, அவனுக்கு விடியற் காலத்துல வந்து அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்துல திரும்பவும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த கேரி தாற்று நீர் என்ன வந்து குடிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அவனுக்கு வந்து அவன் வந்து உணவை தேடி போகவே இல்லை, உணவு வந்து அவனை தேடி வரதை நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பா அவருடைய அப்பமும் அவருடைய திராட்சை ரசமும் கண்டிப்பா ஒரு நாளும் குறைவுபட்டு போகாது. சரிங்களா, தேவனுக்காக விசுவாசமாக நம்ம ஊழியத்தை செய்யும் போது, அவருக்காக நம்ம காரியங்களை செய்யும் போது கண்டிப்பா அந்த சாப்பாடு நம்மளை தேடி வீட்டுக்கு வரும். நம்ம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணாக்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம வீட்டுக்கு வருதோ அதை காட்டில ஃபாஸ்டா தேவன் வந்து நமக்கு வந்து உணவை கொடுக்கறதுக்கு அவர் வல்ல தேவனா இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்த ஒரு வசனம் பாக்குறோம், 1 ராஜாக்கள் 17:14. கத்தர் வந்து தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ அப்ப அந்த சாரிபாத் விதவையனுடைய காரியத்துல இதை பாக்குறோம். அப்ப அந்த சாரிபாத் விதவை என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இருந்த அந்த கொஞ்ச மாவுல அவங்க வந்து அந்த ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டுட்டு அவனும் அவங்க மகனும் வந்து இறந்துடணும் அப்படிங்கிற நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க விறகுகளை பொறுக்கி அந்த அப்பத்தை சுட போறாங்க. அப்ப எலியா அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, எங்க கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, நீ கொடு, கடவுள் வந்து உனக்கு இந்த பஞ்சகாலம் முடியற வரைக்கும் அந்த மாவையும் எண்ணெயும் வந்து உனக்கு குறையாமல் இருக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு எலியாவுக்கு வந்து கண்டிப்பா தேவன் எந்த வகையிலனாலும் போஷித்திருப்பார், ஆனா இந்த சாரிபாத் விதவைய வந்து போஷிக்கணும்ன்றதுக்காக தான் எலியா வந்து இந்த இடத்துல அவர் கூட்டிட்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய மகன் வந்து வியாதி கொடிய வியாதி படுறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, கர்த்தர்கிட்ட நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. இவர் வந்து விண்ணப்பம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு, மழை பெய்யாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாக்குறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், அவர் வல்லமையா அவர் வந்து ஜபம் பண்ணதுனால அவருடைய சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனோடு திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்போ இறந்து போகிற நிலைமையில இருந்த அந்த மகனை கூட என்ன பண்றாரு, அவர் வந்து உயிர்ப்பித்து தரத நம்ம பாக்குறோம். அப்போ அடுத்த வசனத்துல பாக்குறோம், 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, இப்ப நீங்க இது மாதிரி செஞ்சதன் மூலமா நீ தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, உன்னுடைய வாயிலிருந்தே பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து அவங்கள விசுவாசிக்காம இருந்திருக்கலாம் எலியாவை, ஆனா இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், நமக்குள்ள இன்னும் எத்தனை குறைகள் இருக்குது, இன்னும் நம்ம எத்தனை குறைகளை அகற்றி அந்த எலியாவை போல அந்த தேவ மனிதன் அப்படின்னு மற்றவங்க நம்மளை சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கு அடுத்த காரியங்கள் பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜா வந்து எலியாவை பாக்குறாரு. எலியாவை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவஸ்டின் கேட்கிறாரு. அப்போ உடனே இவர் பாருங்க ஆன்சர் சொல்றாரு, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு ராஜா வந்து கேக்குறாரு, இஸ்ரவேலை நீ கலங்க பண்ண. அந்த ராஜாவுக்கு முன்னாடி இவர் எந்த விதமான பயமோ ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை, ரொம்ப கூலா சொல்றாரு, அது நான் இல்லப்பா, நீதான் வந்து இஸ்ரவேலை கலங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம இந்த பாகால்களையும் விக்கிரகங்களையும் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போல்டா அந்த அரசருக்கு முன்னாடி சொல்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்போ அவங்க எல்லாருமே வராங்க அந்த இடத்துல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலியா வந்து சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, அவங்களால எதையும் சொல்ல முடியலையா. அதே குவஸ்டினை எலியா வந்து அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி
தேவன் நம்ம கிட்ட இந்த குவஸ்டின் கேட்கிறாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா இந்த ரெண்டு நினைவுகளால நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்டயும் ஒருவேளை நான் பாகால வணங்கல அப்படின்னு சொல்லலாம், ஒருவேளை நான் விக்கிரக ஆராதனை நம்ம செய்யல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு விக்கிரக ஆராதனை கண்டிப்பா இருக்கும். எதையோ ஒரு விக்கிரகத்தை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருவோம், எதையோ ஒரு விக்கிர ஆராதனையை நம்ம அனுதினமும் செய்யக்கூடிய பிள்ளைகளா நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு தான் இருக்கும். சோ அந்த விக்கிரகம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த விக்கிர ஆராதனையை வந்து நம்ம கிட்ட இருந்து அதை விளக்கணும்ன்றதுதான் தேவனுடைய அழைப்பாக இன்னைக்கு இருக்குது. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பலி செலுத்துற காரியங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்தி பழித்து செலுத்தும் நேரத்துல வந்து தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரேவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கப்படும். அப்போ எல்லா பேரையும் சொல்றாரு அவரு, நீங்க இஸ்ரே ஆபிரகாமுக்கு நீங்க தெய்வமா இருந்தீங்க, ஈசாக்குக்கு நீங்க தெய்வமா இருந்தீங்க, யாக்கோபுக்கு நீங்க தெய்வனா இருந்தீங்க, நீங்க இப்போதைக்கு எனக்கு தெய்வமா இருக்கிறீங்க. சோ அப்போ நீங்க உண்மையான தேவன் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு வந்து நீங்க விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் அப்படி கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது, கர்த்தர் இடத்துல இருந்து அக்கினி வருது, அந்த இடத்துல இருந்த ஸ்தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களை கூட அது வந்து என்ன பண்ணுச்சுங்க, மண்ணு எல்லாத்தையுமே வந்து பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வல்லமையான பிரேயரை வந்து அவர் பண்ணதுனால அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த பாகால் தீர்க்க தரிசிகள் என்ன செய்யறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, தங்கள் உடம்புகள் எல்லாம் கீறிக்கிறாங்க, ரத்தம் வருது, ஆனாலும் கூட அவங்களுடைய தெய்வங்கள் வந்து அந்த இடத்துல ஆன்சர் பண்ணல. ஆனா இந்த எலியா கூப்பிட்ட உடனே என்ன நடக்குது, அந்த அக்கினியில வந்து அவர் வந்து பதில் கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்க தரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாத படிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த இடத்துலதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போல்டான மனுஷனா அவனை பாக்குறோம், எலியாவை பத்தின ஒரு ஜெப வீரனா ஒரு போல்டான மனிதனா பார்க்கிறோம். ஆனா எப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு கொலையை அவன் செய்யறான், அதுக்கப்புறம் அந்த கொலைகளை பார்க்கிறான், அதை பார்த்து பின்னாடி எனக்கு அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனை வருது, அந்த இடத்துலதான் டிப்ரெஷன் வருது, அந்த இடத்துலதான் ஓடி போதல் ஹிரான் சாவி, சரிங்களா. அப்பதான் என்ன செய்யறான், அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போறான்னு பாக்குறான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான், ஒவ்வொரு டைமும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் வந்து அவருக்கு பதில் கொடுத்தார். ஆனா இந்த டைம்ல இந்த மன சோர்வு வந்தப்ப அவன் என்ன செய்யறான்னா, அவன் செய்த முதல் தப்பு என்னன்னா அவன் தேவனை விட்டு ஓடி போறான், சரிங்களா. மேபி அந்த இடத்துலயும் எனக்கு வந்து அந்த கொலை எல்லாமே பார்த்தோன்னா அது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அவன் செஞ்சிருக்கான். ஆனா தேவன் கிட்ட எனக்கு வந்து மன ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் மண்டி போட்டு அவன் ஜெபித்திருந்தா கண்டிப்பா தேவன் வந்து அந்த மன சோர்வை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா இவன் என்ன செய்யறான், அந்த இடத்த விட்டே ஓடி போய் அந்த சூரிய செடிகளை கிட்ட இருந்துட்டு நான் இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட ப்ரேயர் பண்றான். ஆனா அந்த இடத்துலயும் தேவன் வந்து அவனை விடவே இல்லை, அவர் தேடி ஓடி வராரு. அந்த இடத்துலயும் வந்து தேவ தூதர்கள் மூலமா அவனுக்கு வந்து அப்பத்தையும் அவருக்கு தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஓடி போனாலும், தேவனை விட்டு ஓடி போனாலும் கூட தேவன் நம்மளை நோக்கி வருகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கோம். இங்க ராஜாக்கள் 1 Kings 19:2 பாக்குறோம். எசபேல் வந்து எலியாவின் இடத்துல ஆள் அனுப்புறாங்க, அவர்கள் இடத்துல வந்து ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் வந்து உன் பிராணனுக்காக செய்யாதே போனால் அவர் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எசபேல் ராணி வந்து என்ன சொல்றாங்க, உன்னை கண்டிப்பா நான் வந்து நீங்க எப்படி பண்ணியோ அதே மாதிரி உனக்கு பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சதுனாலதான் என்ன செய்யறான், தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சபாவுக்கு புறப்பட்டு போனான், தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திட்டான். சோ அந்த இடத்துல விட்டு அவன் வந்து கடந்து போகிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த இடத்துல அவருடைய டிப்ரெஷனை மாத்திரம் தான் நம்மளால பார்க்க முடியுது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த நேரத்துல கூட அவர் தேவனை நோக்கி மஞ்சாடி இருந்தா அவர் கண்டிப்பா அந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்க மாட்டாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம யாரை நோக்கி தான் ஓட வேண்டும், தேவனை நோக்கி மாத்திரம் தான் நம்ம ஓடணும். அப்போ தேவனை விட்டு நம்ம அப்படியே பேக் சைடா ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்ம போகும்போது கண்டிப்பா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சுதான்
ஆகணும் அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. தேவன் வந்து இப்படிப்பட்ட உபத்திரவங்களை இல்ல இப்படிப்பட்ட துன்பங்களை ஏன் நம் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், அது ஒருவேளை வந்து நம்மளை பலப்படுத்துவதற்காக இருக்கலாம். சரிங்களா, அவரு எலியா வந்து எவ்வளவுதான் அவர் வந்து தேவனை விட்டு ஓடினாலும் கூட கடவுள் அந்த இடத்துல வந்து அவனை பலப்படுத்தினார். அதே தேவன், அதே ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய சோர்வான நேரங்கள்ல, நம்மளுடைய வியாகுலத்துல, நம்முடைய கண்ணீர்ல அவர் இன்றைக்கும் வந்து நம்மளை ஆற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம நம்மை பொண்ணாக புடம்பிடுவதற்காக நமக்கு அநேக சோதனைகளை வந்து அவர் தருகிறார் அப்படிங்குன்னு பாக்குறோம். சோ நம்ம வந்து அந்த ஒரு சோதனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து நாமளே வந்து சர்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை வந்து இப்ப நான் சேபத்துக்காக நான் வந்து என்னோட மேனேஜர் கிட்டயோ இல்ல என்னோட ஹையர் சுப்பீரியர் கிட்டயோ நான் போய் நிக்கிறேன், அப்போ வந்து நான் எந்த அளவுக்கு அந்த சேபத்துக்காக நான் அவங்க கிட்ட நான் மன்றாடுறேன் இல்ல எது எந்த அளவுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்றேன், அதை வச்சு என்னுடைய ஃபெய்த்தை வந்து கடவுள் வந்து எடை போட்டுருவாரு இல்லையா. சோ அப்படிதான் காரியத்தை நம்ம வந்து பொண்ணாக புடமிடுவதற்காக சோதனைகளை வந்து அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். மூன்றாவது காரியம், அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக. தாவீது சொன்ன மாதிரி, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க, நம்ம அநேக நேரங்கள்ல சோர்வா இருக்கும்போது என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் என்ன செய்யறாங்களா, அதிகமா வந்து ஓவர் ஈட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க, அந்த அந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படியாச்சும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நல்லா தூக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்னிக் போயிடுவாங்க, இல்ல வாக்கிங் போவாங்க, இல்ல அநேக காரியங்கள், ஒரு சில வந்து மெடிசன் எடுக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் செய்யறாங்க. ஆனா இந்த உண்மையான இளைப்பாறுதல், இந்த உண்மையான அந்த மன சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்ம மத்தேயு 11:28 நம்ம வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம எத்தனையோ இந்த உலகத்தையே சுற்றி வந்தாலும் கூட, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட, அதுல வந்து நமக்கு உண்மையான இளைப்பாறுதலை நம்மளால கண்டுகொள்ள முடியாது. ஆனா யார்கிட்டதான் அந்த மெய்யான இளைப்பாறுதல் இருக்குது அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட மாத்திரம்தான் அந்த உண்மையான இளைப்பாறுதல் இருக்குது. அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோம், அவர்கிட்ட போக மாட்டேங்கிறோம். நம்மளுடைய பாரத்தை நாமளே சுமக்கணும்னு ஆசைப்படுறோம், அதனாலதான் நம்மளால பாரத்தை சுமக்க முடியல. அதான் கடவுள் சொல்றாரு, உங்களுடைய பாரத்தை உங்களால சுமக்க முடியாது, அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து உலகத்தையே தாங்குறேன், உங்க பாரம் ரொம்ப தூசிய போல எனக்கு, அதை என்னால தாங்க முடியாதான்னு கேக்குறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளே அந்த பாரத்தை தாங்கிட்டு என்னால இதை செய்ய முடியலையே, என்னால இதை சுமக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பாரத்தை சுமந்து பணச்சோர்வுக்குள்ளாக அந்த டிப்ரெஷனுக்குள்ளாக நம்ம வீழ்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா ஸ்மைல் பண்றதுக்கு நம்மளுடைய ஃபேஷியல் மசில்ஸ்ல பாத்தீங்கன்னா 17 மசில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு அழகான ஸ்மைல என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டீஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் பார்த்து நம்ம அழகா ஸ்மைல் பண்ணோம்னா அவங்களும் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஃப்ரௌனிங் அப்படிங்கிற அந்த முகத்தை வந்து ஒரு இறுக்கமா, ஒரு ரொம்ப ஒரு மன எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கவலையா, அந்த மாதிரி ஃப்ரௌனிங் ஸ்டேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம எத்தனை மசில்ஸ் யூஸ் பண்றோமா, 43 மசில்ஸ் யூஸ் பண்றீங்களா. அப்போ ஈவன் அந்த மசில்ஸ் கூட ஒவ்வொரு செல்ஸும் தே நீட் எனர்ஜி இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கு எனர்ஜி இருந்தா மாத்திரம்தான் அது நன்றாக செயல்படும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஸ்மைல் பண்ணும்போது அது வந்து ஒரு 17 மசிலுக்கு தான் நம்ம வேலை கொடுக்குறோம். ஆனா நம்ம கோவப்படும் போது, ஒருவேளை வந்து ஃப்ரௌனிங் இருக்கும்போது நம்ம எத்தனை மசில்ஸ் யூஸ் பண்றோம், 43 மசில்ஸ நம்ம யூஸ் பண்றோம். அப்போ லெட் ஸ்மைல் அண்ட் கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிரிச்சு நல்லா மற்றவங்க கிட்ட சந்தோஷமா பேசும்போது கண்டிப்பா நமக்குள்ள டிப்ரெஷன் இருக்கவே இருக்காது இல்லையா. நம்ம டிப்ரெஷன் எப்போ போகணும்னா, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு 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 ஒவ்வொரு நாளும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கவலைகளை நினைச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த டிப்ரெஷன் வந்து அதிகமா நமக்கு வரும். ஒன்ஸ் நம்ம அதை யார்கிட்டயாச்சும் சொல்லி ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது, ஜீசஸ் கிட்ட நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளிவரதுக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சோ மீண்டுமாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். God bless you all. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மிக அருமையான ஒரு பாடம் நேர்த்தியாக அருமையான சகோதரி எடுத்து கொடுத்தாங்க, அதற்காக நன்றி. ஓடி போகுதல் அப்படிங்கிற தலைப்புல எலியாவின் அனுபவத்தோடும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய அனுபவத்தோடு கூட சேர்ந்து இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். மனசோர்வு இல்லையா, நோய்களிலே மிக
முன்னணியான நோயில் ஒன்று வந்து மனசோர்வு, அது எவ்வளவு பாதிப்பு உண்டு பண்ணுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மனசோர்வுக்கு காரணங்கள்லாம் சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய காரியங்கள் கொடுத்தாங்க. இதை குறித்து யாராவது ஏதாவது நீங்க உங்களுடைய கதில் உங்களுடைய பதில்களை சொல்ல விரும்பினா சொல்ல. மனசோர்வு யாருக்கும் கேள்விகள் இல்ல கருத்து பதில் எது இல்லைங்களா? சொல்லுங்க ஐயா. ரொம்ப அழகா இந்த பாடத்தை எடுத்த சகோதரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட ஃபர்ஸ்ட் தடவை இந்த பாடத்தை கேட்குறேன், ஃபர்ஸ்ட் தடவை. ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால ரொம்ப அழகா ஒரு சயின்டிபிக் மூலமாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட நாட் சயின்டிபிக் ஒரு மருத்துவ ரீதியாக இந்த பாடத்தையும் மற்றபடி ரிலீஜியஸ் இதுலையும் அழகா எடுத்து கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு மூணு கருத்து சொன்னாங்க. உபத்திரப்படுறது நல்லது, அதன் மூலம் நம்ம வந்து பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தாவீது சொன்னார் அப்படின்னு ஒரு அழகான கருத்து சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அநேக நேரங்களில் உபத்து நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம என்னன்னாக்க முதல்ல நம்ம போகிற இடம் எங்கன்னாக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவோம், மேக்சிமம் நம்ம குடும்ப நண்பர்கள்ட்ட தான் போவோம், கடவுள்கிட்ட நம்ம அதிக நேரம் போகிறதில்ல. அதுக்கு ஒரு அழகான பதிலையும் சொன்னாங்க. வருத்தப்பட்டு பாரசனவர்களை நீங்கள் எல்லாரையும் நினைத்துக்கிறீங்களோ உங்களுக்கு நான் இலைப்பாறு தருவேன், வேற யார்ட்டையும் போக வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கருத்தையும் அழகான ஒரு கருத்தை வச்சாங்க. நம்ம மசிலை பற்றி சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, 43 மசில் வந்து நம்ம கோவப்படும் போதோ இல்லை இது சுகமாக இருக்கும்போதோ நமக்கு அந்த மசில் வேலை செய்யுது. ஆனால் 17 மசில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது மசிலுக்கு கூட அதிக வேலை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு கூட நம்ம பாடி கூட அதை பாடி கூட அதிக வேலை கொடுக்குறோம் அந்த மசிலால். அதனால அப்படின்னு ரெண்டு நிறைய கருத்துக்கெல்லாம் வச்சாங்க. என்னோட கேள்வி என்னன்னாக்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்த எலியாவுக்கே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மெல்லாம் வந்து பலவீனமான பாண்டங்கள், அதில் நமக்கு வந்து சோறு வரும். ஆனாக்க நம்மளை வந்து என்னன்னாக்க நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு சோர்வை உண்டாக்குறது யாருன்னாக்க நம்ம கூட இருக்கிறவங்க தான், வேற யாருமே போக வேண்டாம். எதிரிகள் நம்ம அதிக நேரம் பேசுவோம், அதிக நேரம் அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனா இந்த சோர்வு உண்டாக்குறதுக்கு நம்மளோட என்வைர்மெண்ட், அந்த என்வைர்மெண்ட்டை நான் படிச்சுட்ட படம் இந்த பாடத்து மூலம் இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்த மூலம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, நமக்கு ஒரு சரியான நண்பர்கள் இல்லைன்னா சரியான ஒரு நமக்குள்ள ஒரு குழுக்கள் நமக்குள்ள சரியான குழுக்கள் ஏதாவது நமக்கு நல்ல நண்பர்கள் சில நேரங்களில் நம்ம சமூகம் சபை இல்லாத நேரங்களில் நமக்கு அநேக சோர்வுகள் வருது. இது யாராவது சொல்லலாம் என்னன்னாக்க அநேக நம்ம என்னன்னாக்க எப்பயுமே நம்ம நம்மளையே வந்து பிளைம் பண்ணிக்கிறோம். நம்ம சில நேரங்களில் நம்ம விசுவாச எதுக்கு நம்ம சாபஸ் ஸ்கூலுக்கு வரோம், 4 பேர் வந்து நமக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லுவாங்க நல்ல காரியங்கள் சொல்லுவாங்கன்னு வர்றோம். எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், நம்ம பாஸ்டர் நம்ம தலைவர்கள் நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்கன்னு போகிறோம். நம்ம ஏன் ஒரு சமுதாயத்தோடு ஒன்றி இருக்கிறோம், இந்த சமுதாயத்துலேருந்து நான் ஏதாவது கற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு போகிறோம். அதனால நான் சமுதாயத்தை பிளைம் பண்ணல, பிளைம் பண்ணுறது தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த ஒரு குழுவையோ அடுத்தவங்களை நான் பிளேம் பண்ண நினைக்கல. சமுதாயம் கூட நமக்கு நேரத்தில் சில சோர்வுகளை கொடுக்குது, ஆனால் அதுக்கு சமுதாயம் தீர்வு காணாது, நம்ம சபை தீர்வு காணாது, நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த சமுதாயம் ஒரு காரணம் இருக்குன்றத அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய சோர்வுக்கு நம்முடைய எல்லா வகையான நம்மளுடைய பிரச்சனைக்கு நாம மாத்திரமே காரணம்ன்ட்டு நம்மளாவே ஒரு டிகிரேட் நம்மளே பண்ணிக்கிட்டு நான் மோசமானவன்னு இருக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது. அது நம்மளுடைய கூட இருக்க சமூகமும் அதுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இது இந்த கேள்வி எனக்கு, சமூகம் நம்ம அநேக நேரங்களில் அப்படி நமக்கு வந்துடுது, அதனால அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அதுக்கு நீங்க யாராவது தீர்வு, அந்த சமூகத்தை நம்ம கூட இருக்கிற நம்முடைய ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்க எப்படி நம்ம அவங்கள்ட்ட நடந்துக்கிறதா இல்லை அந்த சமூகம் எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுன்ற ஏதாவது ஒரு ஆலோசனைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்தை சொல்றதுக்கு எனக்கு நேரத்தை கொடுத்த பாஸ்டர் நன்றி. குட் ஈவினிங் பாஸ்டர். சொல்லுங்க டாக்டர்.
ஒரு அருமையான கேள்வி சகோதரர் ரெண்டு ஒரு அருமையான கேள்வி, ஒரு அருமையான பாடம், அதற்கு பின்னாக ஒரு அருமையான ஒரு கேள்வி கூட. ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை சொல்ல நினைக்கிறேன் நான். ஏனென்றால் சமுதாயம் என்பது பல்வேறுபட்ட தனி நபர் தன்மைகளை பொறுத்து பெற்றவர்களை கொண்டிருக்கிற ஒன்று. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்ட். இதை சில வேலையில எல்லாரும் ஒன்று சேருவோம், சில வேலை எல்லாரும் தனித்தில் நினைப்போம், அல்லது சில வேலை சில சில குழுக்களாக நம்ம பிரிந்து போயிடும். நமது சோர்வுக்கு சமுதாயம் என்பது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோர்வுக்கான காரணங்கள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் மனச்சோர்வை சமுதாயம் தான் கொண்டு வரும் என்பது நம்முடைய தனித்தன்மையை பொறுத்திருக்கிறது. ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லலாம், எல்லாம் ஊரே இருந்த உண்மை தான் அது. நவம்பர் 2019 நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன், எஸ்ஐகேலிருந்து சாரம் இல்லாத சாந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சின்ன நிகழ்வை சுட்டி காட்டினேன் நான். அந்த பிரசங்கத்தை வந்து காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அதை யூனியன் கொண்டு போய் யூனியன் இருக்கிற எங்க தலைவர் வந்து ஜான்சன் சாமிகளுக்கு புல்பிட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசிருக்கிறார் அவர். நானும் என்ன செஞ்சேன்னா, அவர் கொடுக்காதுன்னு சொன்னதுனால ரொம்ப மரியாதையா தலைவர் சொன்ன வார்த்தைக்கு சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, எல்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, நீங்க வாங்க வழக்கமுள்ள இருங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, மேலான எல்லா அதிகாரத்தையும் கீழ் பண்ணணும் இல்லையா, அப்படிதானப்பா சார். அதனால நான் வந்து சபைக்கு போவதை நான் நிறுத்தி விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. அப்போ என்கிட்ட வந்து எங்க பாஸ்டர் வந்து பேசினார், நான் திருச்சபைக்கு போகாதனாலே எனக்கு மனச்சோர்வா அல்லது என் திருச்சபையை சார்ந்த உடன் விசுவாசிகளுக்கு மனச்சோர்வா என்கிற ஒரு கேள்வி நான் இப்போ வைக்கிறேன். நான் எல்லாரும் வந்து 2-3 தடவை வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லை அது தலைவர் வாயில இருந்து திரும்ப அதை வித்ட்ரா பண்ணாத வரைக்கும் ஐ வில் நாட் பி பார்ட் ஆஃப் திஸ் காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டில் ஐ எம் நாட் கோயிங் நான் சார். அப்போ என்கிட்ட பாஸ்டர் சார்லி வந்து எங்க சர்ச் பாஸ்டர் வந்து பேசுறாரு. அவர் என்னென்ன எப்படின்னு சொல்றேன், நான் சொன்னேன், இந்த திருச்சபைக்கு வந்து ஓய்நாள் பள்ளியிலோ அல்லது ஆரம்ப ஆராதனையிலையோ அல்லது தெய்வீக ஆராதனையிலையோ அல்லது சூரிய அந்த சன்டவுன் சர்வீஸ்லோ நான் பங்கு பெறுவதால் தான் நான் பல்லவத்துக்கு போவேன் என்கிற நிலையை கடந்து வந்து விட்டேன். நான் எந்த சூழலிலும் நான் தனியாக விடப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை. என்னுடைய வைராக்கியத்தையும் என்னுடைய உறுதியையும் இந்த நிகழ்வுகள் அசைக்க போவதில்லை. நான் பரலோக போவதற்கான அந்த ஓட்டத்தில் நிச்சயமாக ஓடி பிடிப்பேங்கிற விசுவாசம் இருக்குது. நான் என்னோட ரட்சிப்புக்கு இந்த ஒருநாள் பள்ளியோ அல்லது இந்த தெய்வீகம் பங்கு பெறுவதோ மட்டுமே வந்து வழி செய்வதில்லை. நான் உறுதியாக என் ஓய்வுநாளை கைக்கொள்ள முடியும், என்னால உறுதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட 2-3 தடவை பேசுறேன். இதுல எனக்கு எந்த சோர்மையும் வரவே இல்லை. சொல்ல போனா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல சரபத்துல போய் காங்கிரிகேஷனோட இல்லைங்கிற ஒரு சோர்வு இல்லை. ஆனால் என் உடன் விசுவாசி நிறைய பேருக்கு டாக்டர் ஜான்சன் சர்ச்சுக்கு வரலையே, அவர் பிரசங்கத்தை கேட்க முடியலன்னு ஒரு சோர்வு இன்னும் இருக்குது. நம்முடைய ஆண்டவரோட இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நமது அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதை பொறுத்துதான் நமது மனச்சோர்வு என்பது நமக்கு வரும். ஒருவேளை இன்னும் நாட்கள் கடந்த சில செல்ல சகோதரர் எட்வர்ட் கேட்ட கேள்விக்கு அவருக்கே விடை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நமது திருச்சபையிலும் சரி, நமது குடும்பத்துக்குள்ளும் சரி, அல்லது உலக சமுதாயத்திலும் சரி, எல்லா இடங்களிலும் நம்மை மனசோர்வு உண்டாக்குவதற்கான காரணிகள் நிறைய உண்டு. ஆனால் நான் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் எனக்கு வல்லமையை தருகிறார், என் துணை நிற்கிறார் என்கிற விசுவாசனை பலப்படுத்துகிறது. அந்த மனச்சோர்வுக்கு வந்து நான் எங்க சர்ச் மெம்பரையோ அல்லது சர்ச் பாஸ்டரையோ சபை தலைவரையோ அல்லது ஓய்நாள் பள்ளி நிகழ்ச்சிகளையோ நான் குறை சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு அந்த தொடர்பு வலிமையானதாக இருக்கிற பட்சத்துல நான் அவரை பற்றி பிடித்து தாங்கி இருக்கிற வேலையில சார்ந்து இருக்கிற வேலையில நிச்சயம் எனக்கு மனசோர்வு இல்லை. அதுதான் இந்த வார படத்தோட மைய கருத்து. இதுல இது என்னுடைய அனுபவம் கூட, ஒருவேளை நான் அவரை சரியா சொல்றேன் தவறா சொல்றேன் தெரியல, என்னுடைய அனுபவத்துல அந்த தனிமைப்படுத்தப்பட்டதுனாலே அல்ல தனிமையாக நான் இருந்து கொள்வதனாலே இந்த மனச்சோர்வுமே எனக்கு வரல. ஐ எம் ஆஸ் யூஷுவல் சியர்ஃபுல் ஹாப்பி, ஐ எம் கோயிங் அலாங். அதனால ஒரு தனிநபர் செய்து கொள்கிற உறுதிமொழி விசுவாச உறுதிமொழி, அந்த விசுவாச உறுதிமொழியை பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். யோசுவா தான் சொல்றார், நானும் என் வீட்டாருமாவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் அவர் அழைச்சிட்டு போன இஸ்ரேல் மக்களை தான் விலகி போயிடுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு பெரிய மனசோர்வு வரும் தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் வாசிக்கும் போது. ஆனா ரொம்ப உறுதியா அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிச்சயமாக நம்மை
தேவனத்திலிருந்தும் அதிகமாக சேர்க்க செய்யும் பரலோகத்துக்கு போறதுக்கான வழி கூடாது என்று நான் கிறிஸ்துவாக நம்புகிறேன். நன்றி பாஸ்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் உங்களுடைய இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க பாஸ்டர். சபை கூடி வர்றதுல இருந்து நீங்க உங்களை விளக்கிட்டீங்க. அதே ஒரு மன சோர்வுங்கிறத வந்து சோர்ந்து போறது மட்டும் மன சோர்வு இல்ல, இப்படி ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது கூட அது சோர்வா இருக்க வாய்ப்பு இல்லைங்களா? இல்ல. ஏனென்றால் எப்படி எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு சோர்வு இல்லை, எனக்கு மனா சோர்வு அடையவே இல்லை அதுல. நானு அதாவது நான் இருவர் மற்றொருவரும் சேர்ந்திருந்தால் மாத்திரமே தான் நான் என்னுடைய ரட்சிப்பின் பாதையில ஓட முடியுங்கிற தன்மையை நான் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தனிநபர் சார்ந்த ஒன்று என்பதை நான் உறுதியாக அறிந்திருக்கிறேன். ரட்சிப்பு என்பது ஒரு தனிநபரும் இயேசு கிறிஸ்துவும் எவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அது சார்ந்த ஒன்று தான். திருச்சபை சார்ந்த ஒன்று அல்ல. அது ஓய்நாள் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி அல்லது தெய்வீகாரங்களும் சரி, நமக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் திருச்சபை தருகிறது. திருச்சபை என்னை ரட்சிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு பக்கத்திலே எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு நான் இழந்து போகிற பொழுது, அல்லது நான் என் ஆண்டவுடைய உறவிலே தனிமையாக கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் அதை கடந்து வருகிற பொழுது எனக்கு இன்னொரு ஃபோர்த்தை அவர் ஓபன் பண்ணி தரார். எனக்கு முகமே தெரியாத, அறிமுகமே இல்லாத, பார்த்திராத, கேட்டிராத எத்தனையோ உடன் விசுவாசிகளோடு எனக்கு ஒரு நல்ல பழக்கம். எனக்கு ஓவியால் ஒரு நாள் மாத்திரமே சென்று திருச்செவியை பார்த்த பழகிய உறவு நிறைந்த அந்த மனிதர்களை காட்டிலும் காலையில 5 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளிலே நான் என் அன்பான சகோதரர்களையும் சகோதரிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்ட அந்த உறவுகளையும் ரொம்ப அதிகமா ஆண்டவரோட செலவழிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனா கடந்த நாட்களில் நான் எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிச்சேனோ, எவ்வளவு நேரம் பைபிளை வச்சுட்டு உட்காந்து தியானம் செய்தேனோ, அதை காட்டிலும் இப்போ இந்த சூழல்ல நான் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எனக்கு சோர்வு தரவே இல்லை. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை எனக்கு சோர்வு தரவே இல்லை, உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. ஒரு நிமிஷம், யோவான் ராஜ், ஜெய்பால் டேவிட் பாஸ்டர் ரெண்டு பேர் பேச இது பண்ணீங்க, யாராவது ஒருத்தர் முதல்ல பேசுங்க. பாஸ்டர் ஜெய்பால் பாஸ்டர் ஆரம்பிச்சாங்கல்ல, சொல்லட்டும். ஓகே பாஸ்டர், நீங்க சொல்லுங்க பாஸ்டர். அதுக்கப்புறம் நண்பர் ஜான்சன் அவருங்க என்ன காரியம், அவருடைய நிலையில சரி என்று பட்டாலும் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு நல்ல படிச்சவர், நல்ல சத்தியத்தை அறிஞ்சவர் ஆலயத்துக்கு போகாம இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு வேலை அது எப்படி இருக்கிறது தெரியல. ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உன் அறிவு நிமித்தம் பலவீனமான சகோதரன் கிட்டு போகலாமா? அவரே டாக்டர் கோயிலுக்கு போல, நம்ம போய் என்ன பண்றோம் விடு அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மை மற்றவர்களுக்கு வந்து விடாதபடிக்கு இருக்கணும். நமக்கு 1000 சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், அவமானப்படுத்தலாம், ஆனா ஆலயத்துல நான் இருக்கணும்ன்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு ஆஞ்சை. இந்த பக்கம் தள்ளனா அந்த பக்கம் வழியா அந்த வேலை உட்காந்துக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம ஆலய பைபிள் சொல்லலையா, சபை கூடி வர்றதில் விட்டு விடாதிருப்பீர்களா? சபை கூடி வருவதை நாம வந்து நம்ம போய் எதுவும் பார்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, போய் உட்கார்ந்துட்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. புல்பீட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால புல்பீட்டு கொடுத்தாதான் கோயிலுக்கு போகணும்னு இல்லை. நம்ம போய் நம்ம சாபத்துல நம்ம போய் உட்காந்துட்டு நம்ம படி நம்ம முடிச்சுட்டு வர்றதுல தப்பு இல்லைல்ல. ஆனால் நீங்க ஆலயத்துக்கு போவது நல்லது என்பது எங்களுடைய ஒபினியன். இங்க நீங்க ஓட்டு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆமா, அதனால முதலாவது ஆலயம் என்பது என்ன, திருச்சபை என்பது என்ன, இதெல்லாம் அந்த வியாக்கியானம் எல்லாம் வேண்டாம். அந்த வியாக்கியானம் நீங்க பிரசங்கம் பண்ணும் போது என்ன பண்ணிருப்பீங்க, கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருக்கிறோம். ஒன்ஸ் அப் ஆன் அ டைம் நம்ம பிரசங்கம் பண்ணும் போது ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துல போ வராம இருக்க கூடாதெல்லாம் பிரசங்கம் பண்ணிருப்போம்.
இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம போகாம இருக்கிறதுக்கு ரீசன் சொல்லக்கூடாது. நம்ம நமக்கு தெரிஞ்சது ஒரு நாள் சேபத்து வந்து நம்ம வந்து ஆலயத்துக்கு போகணும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். லீடர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக 2 வருஷமா நீங்க போகலன்ற போது அது தப்பு. மீதி முடிச்சுறேன் நானு, நீங்க கொஸ்டின் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டுறேன். மீதி சொல்றேன். இப்போ இந்த பிரசங்கம் செய்யப்படுது, அந்த பிரசங்கத்தை திருச்சபை முழுவதுமாக கேட்டிருக்கிறது. அதுல திருச்சபைக்கு விரோதமான எந்த செய்தியோ அல்லது எந்த ஒரு தனிநபருக்காய் குற்றப்படுத்தக்கூடிய எந்த செய்தியும் சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த சத்தியத்தை கேட்டு அல்லது பிரசங்கத்தை கேட்டு என் சபையின் உடன் விசுவாசம் அத்தனை பேரும் அந்த தலைவரை பார்த்து தைரியமாக இந்த செய்தியிலே திருச்சபையை குறை சொல்லவோ அல்லது திருச்சபையின் தலைவர்களை குறை சொல்லவோ எந்த விதமான ஒரு சூழலும் இல்லை என்பதை அவருக்கு சொல்லத்தக்க துணிவில்லாத ஒரு கூட்டமாக என் திருச்சபை இருக்கிறது. ஒரு திருச்சபை உத்தவம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு திருச்சபை என்பது ஒருவருக்கு மனச்சோர்வு ஏற்படுகிற பொழுது அவரை அல்லது ஒருவருக்கு ஒரு அவமானமோ நிந்தையோ காரணமிட்டு ஏற்படுகிற பொழுது அதுக்கு அவருக்கு உதவி செய்வதாக இருந்தால் மாத்திரமே அதுக்கு பேர் திருச்சபை. அதுக்கு ஒரு திருச்சபையானது ஒருவர் காரண முகாந்திரமின்றி அவமானத்துக்குள்ளாக நிந்தைக்குள்ளாக சொல்லப்படும் பொழுது பார்த்து கொண்டு கையை கட்டி கொண்டு வாயை மூடிக்கொண்டு தலைவர் பெண்ணை ஓடுகிற அது கூட்ட திருச்சபை அல்ல. அது ஒவ்வொருவரும் தனிநபர் ஆதாயத்துக்காக அவர் பின்னே செல்லும் பொழுது சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு என்று அவர் சரியா தான் சொன்னார், அவரு உங்களை சொல்லல, திருச்சபையை சொல்லல, எத்தனை நபரையும் சொல்லல அப்படிங்கறத சொல்வதற்கு துணிவில்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. நான் அதுதான் நான் உங்கள்ட்ட பேசுறேன். முதல்ல நீங்க உங்ககிட்ட நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான காரியம். திருச்சபைக்கு நான் எதுக்கு போறேன், நானு என்னை பலப்படுத்திக் கொள்ள, நான் என்னை பலப்படுத்தி கொண்ட பிறகுதான் அடுத்தவங்களை பலப்படுத்த முடியும். நீங்கள் என்னை பலப்படுத்த கூடாத படிக்கு என்னை தனித்து நீங்கள் விடுகிற பொழுது, ஏனென்றால் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிநபர் ஆதாயம் இருக்கிறதுனால நீங்க அவரை பார்த்து பேச பயப்படுறீங்க. நீங்க ஆகவே அதே நானும் சொல்லலாம்ல, சொல்லுங்க. நான் கஷ்டப்படும் போது யாரும் நின்னீங்களா? யார் கஷ்டப்படும் போது? நான் கஷ்டப்படும் போது அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே பேசிட்டே போனா முடிவு இருக்காது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க கஷ்டப்படும் போது நாங்க நின்னமுனாக்க நீங்க போய் சேர்ந்த இடம் அப்படி நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். அதெல்லாம் இல்ல, நமக்கு என்னன்னா ஆலயத்துல இருக்கணும் அவ்வளவுதான். நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும், மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். நமக்கு 1000 பிரச்சனைகள் வரும். இங்க பேசுவது மனச்சோர்வு. அவர் என்ன கேட்டாரு, என் திருச்சபையோ சமுதாயமோ எனக்கு மனச்சோர்வை உண்டாக்குகிறது, அதனால எனக்கு மனச்சோர்வு வருகிறதுன்னு சொல்றாரு. நான் சொன்ன என் திருச்சபையும் என் சபை சமுதாயமும் எனக்கு மனச்சோர்வை தரவில்லை. தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழல் வந்தாலும் எனக்கு மனச்சோர்வு இல்லை என்றுதான் நான் சொன்னேன். இட் இஸ் எ ஸ்ட்ராங் விட்னஸிங் ஆஃப் பீயிங் லோன்லினஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் சொன்னது நாங்க சபை தலைவரை குறை சொல்லல, என் சபை உடன் விசுவாசிகள் குறை சொல்லல. நீங்க தான் குறை சொல்ல வச்சுட்டீங்க, நீங்க தயவுசெய்து பொறுத்து கொள்ள வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு திருச்சபையும் அல்லது ஒரு திருச்சபை சார்ந்த நிகழ்வுகளும் மாத்திரமே லட்சுமி கொண்டு சொல்வதில்லை. எனக்கு அங்கு காணப்படுகிற நிகழ்வுகளினாலே மனச்சோர்வு வருவதில்லை. என்னால் ஆண்டவரோடு இணைந்து நிற்க முடியும் என்பதை பார்க்கிறோம். நம்ம இன்னும் எலியா பற்றி நிறைய நம்ம படிக்க போறோம். ஒருவேளை நான் இந்த சேவஸ்குள்ள எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண விரும்பல நானு, ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் திரும்ப அதை பத்தி பேச வந்துருக்கனால. நிறைய பேர் நம்ம ஒரு பழக்கத்தின் வாயிலாக வழக்கத்தின் வாயிலாக சில தவறான கருத்துக்களை மனசுல வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சூழலிலும் நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் என்று சொல்வதற்கு காரண முகாந்திரம் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. காரண முகாந்திரம் இல்லாமல் தனித்து விடப்படும் பொழுதுதான் மனச்சோறு வருதா வரலையா. அங்க எலியாவுக்கு அப்படிப்பட்ட மனச்சோறு வந்தது காரணம் வந்து நான் ஆண்டவரோடு கூட இருந்தேன், ஆண்டவர் சொன்னதை செய்தேன், எனக்கு ஏன் இப்படி என்கிற ஒரு கேள்வி வந்தாலும் அவருக்கு மனச்சோர்வு வந்தது. அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு அந்த அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் எனக்கு மனச்சோர்வு வரலன்னு சொல்றேன் நான். அதனால எங்க விசுவாச பேசாம இல்ல, யாரும் எங்க வீட்டுக்கு வராம இல்ல, நான் யாருக்கு போகாம இல்ல, திருச்சபைக்கு சரியாக தசவம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நிறைய ஜூம் மீட்டிங்ல அங்க போய் தான் பிரசங்கம் பண்றேன் நான். பகைமையை வளர்த்து கொள்ளவில்லை. ஃபெல்லோஷிப் என்பது ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் அது.
அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எனக்கு மனச்சோர்வு இல்லை, அவ்வளவுதான் என்னுடைய ஒரே ஆன்சரு. எனக்கு மனச்சோர்வு இல்லை. நீங்க அதை என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் நாம் அதை பார்க்கலாம். போதகராக ஒரு பார்க்கலாம், ஒரு விசுவாசியாக ஒரு அவருடைய பார்வை வேறுபட்டதாக இருக்கலாம், சபை தலைவராக அவருடைய பார்வை வேறுபட்டதாக இருக்கலாம். நாங்கள்லாம் வரல. நான் என்ன சொன்னேன், தனிமையாக இருக்கிற பொழுதிலும் என் சபை என்னோடு சேர்ந்து நிற்காத போதிலும் எனக்கு மனச்சோர்வு இல்லை என்பதுதான் என்னுடைய சுருக்கமான ஒரே ஒற்றை வரி பதில். தேங்க்யூ டாக்டர். இதுக்கு மேல நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப பர்சனலா போயிரு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் மாறி போவோம். யோவன் ராஜ் பாஸ்டர், நீங்க எதை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ரெண்டு மூணு விஷயம் பாஸ்டர் சொல்லுங்க. சொன்னாங்க சமுதாயத்துல வந்து நம்ம இருக்கிறதுனால நிறைய இப்படிப்பட்ட சோர்வுகளை உருவாக்குறதுக்கு வழிவக வைக்குது அப்படின்னு. முதல்ல நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியம். அந்த சமுதாயத்துக்குள்ளதான் நம்ம ஒருவராக இருக்கிறோம். இப்போ நான் பேசுறது ஒரு நேரம் நல்லா இருக்கும், இன்னொரு நேரம் இன்னொருவருக்கு அது வேற மாதிரியான கருத்துக்கள் புரிஞ்சுக்கிறோம். அதனால உறவுகளின் அடிப்படையில தான் இயேசப்பா எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாம் ஆதாமுக்குள்ள ஆதாமின் வயிற்றுல இருந்து பிறந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது ஆனால் எப்படி ஒரு வயிற்றுல பல பிள்ளைகள் பிறந்து இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான எண்ணங்களும் சிந்தனைகளும் கருத்துக்களும் இருக்கும்போது அதுக்காக நம்ம என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா சமுதாயத்தை குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் சமுதாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த மாற்று கருத்து உள்ளவங்களுக்கும் என் சிந்தனையும் கருத்துக்களும் எந்த அளவுக்கு போய் அவங்கள தொட வல்லமை உள்ளதா இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம சைட்ல இருந்து பார்க்கணுமே தவிர வேற இடத்துல இருந்து வர்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம ரொம்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்துல வந்து என்ன சொல்றது கடைசி வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அதனால கூடுமான அளவுக்கும் நாம உறவு சமுதாயத்திற்கு எவ்வளவு தூரம் இந்த கடவுளை பத்தின விஷயத்திலயோ தெய்வீக காரியத்திற்கோ நல்ல மனசாட்சி உள்ளவர்களுக்கோ எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு. ரெண்டாவது பாஸ்டர் அவங்க ஜான்சன் ஐயா சொல்லும் போது கூட ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சபையை குடும்பத்தை ஆரம்பிச்சு கட்டி விட்டது இயேசப்பா. ஆதாம் ஏவாளையும் குடும்பமாக்குனாரு. அப்படியே பெருசான பிறகு சபையாக ஏற்படுத்திட்டு தந்ததும் அவர் தான் சரிங்களா. ஆலயத்தை கட்டி ஆலயத்துல தொழணும்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டதும் கடவுள் இயேசப்பா தான். அப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டோம் அப்படி சொன்னா வெறும் கட்டளம் மட்டும்தான் இருக்கும். போகும்போது ஆளுக்கு வேணா ஒரு செங்கலை வேணா பிரிச்சுட்டு போயிடலாம், அதுவும் இல்லாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல நமக்கு வாசல் அடைக்கப்பட்டிருந்தா ஆலயமா இல்ல பக்கத்துல இருக்குது ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒருவேளை இங்க இப்போ இப்போ சென்னை வெப்பேரி சர்ச் வந்து ஃபேமஸான சர்ச்சு தான். சண்டை அங்க வந்து பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம்தான் அங்கங்க மூளைக்கு மூளை சர்ச்சு வளர ஆரம்பிச்சிச்சு. மூளைக்கு மூளை சபை கட்டப்பட்டுச்சு, மூளைக்கு மூளை சபைகள் பெருகுச்சு, காணிக்கைகள் பெருகுச்சு. ஸோ ஒரு பிரச்சனை மனுஷீகமாக வந்தாலும் ஆண்டவர் அதை எவ்வளவு நிதானமாக கையாண்டு அதை ஆசீர்வதித்து சபையை பெருக பண்ணுகிறார். 10 சபை இருந்தது 100 சபை இருக்கு சென்னையில சரிங்களா. அப்படி அப்போ பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வந்தாலும் பிரிஞ்சு போனாலும் நம்ம என்ன வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு இடம் கட்டப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வேணா பிரிஞ்சு போகலாமே தவிர எல்லாரும் வெளியில போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆலயம் ஆலயமாக இருக்காது, சபை சபையாக இருக்கிறாரு. மூணாவது விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பாருங்க. ஒரு விஷயம், ஏசப்பாவை பழைய ஏற்பாடு முழுவதும் அவரை பத்தின முந்தைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசன அடிப்படையில பார்த்தா அவர் ஒரு நாளும் அவர் வாய் திறந்து பேசிக்க முடியாது, கடவுளாக இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வேதம் சொல்லுகிறது. அவர் அடிக்கப்படுவாரு, அவர் வையப்படுவாரு, அவர் குத்தப்படுவாரு, அவர் காட்டி கொடுக்கப்படுவாரு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி படைச்ச கடவுள் கோயிலுக்குள்ள போகாம இருந்தாரா? தூக்கி தூர எரிஞ்சாங்க, கல்லெறிய வந்தாங்க, அசிங்க அசிங்கமா பேசினாங்க, பிசாசுன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு பண்டிகைக்கு வரமாட்டேன்னு சொன்னவரு கூட மறுநாள் அதிகாலையில போய் ராத்திரியோட ராத்திரியா இருந்தார் அவரு இல்லைங்களா. அதனால நாம பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய தேவனாகிய இயேசு மட்டும்தான். எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாலும், எவ்வளவு வாக்குவாதங்களை அவர் கேட்டுக்கிட்டாலும், எவ்வளவு விதண்டாதமான கருத்துக்களை உலகம் சொன்னாலும்,
அவருடைய வந்ததின் நோக்கம் தேவாலயத்துக்குள்ள நிறைவேறணும். ஆலயத்துல வாசல்ல பலி செலுத்தப்பட்டபடியே அவரும் என்ன நோக்கத்தோட வந்தாரோ அதை நிறைவேற்றுகிறதுக்கு அவரே மூளைக்கு தலைக்கல்லா இருந்தார். சோ எனக்கும் இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரே சாட்சி கடவுள் தான். அவர் ஆலயத்தை விட்டு போயிருந்தார். ஆனால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையில இருந்து ஒவ்வொருவரும் பிரிஞ்சு போயிட்டோம்னு சொன்னா ஆலயம்னு ஒண்ணு இருக்கவே செய்யாது. ஒருத்தரும் பரலோகத்துக்கும் போக மாட்டோம். சோ அதனால ஒரு வாசல் அடைக்கப்பட்டுருந்துச்சுன்னா வேறொரு இடத்தை இல்ல ஆண்டவுடைய நோக்கம் என்ன, ஆண்டவரே உடைய திட்டம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாமே ஒழிஞ்சு நமக்கு நாமே சில கருத்துக்களையும் அதுக்கு சில உருவகத்தை கொண்டு வந்து முடிவை தேடிக்கிறதுல வந்து நியாயமா இருக்காது என்பது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நன்றி பாஸ்டர் யோவான். ஒரு சின்ன அடிஷன் பட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் ஊழியத்துல இருக்கிறோம். நாங்களும் ஊழியத்தை அபிஷியலா செய்து முடிச்சுட்டு இப்ப அன்அபிஷியலா செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்களாம் ஊழியத்துல இருக்கிறீங்க. என்னுடைய ஊழியர் நாட்கள்ல மாத்திரம் இல்ல, நான் வாலிபனாக இருந்த பொழுது நான் பார்த்துக்க சில அனுபவங்கள். ஒருத்தர் பிரசங்க மடை எதிர்த்து மேடைக்கு பிரசங்க மடையில வந்துட்டார்னா உள்ள இருந்து 10 பேர் எழுச்சி போற இவன் பிரசங்க மனத்தை கேட்க மாட்டேன்னு போற எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். நம்ம திருச்சபைக்குள்ளே உள்ளே வந்து ஒருவரோடு ஒருவர் பேசாத நிலைகளாக இருக்கிற திருச்சபை பார்த்துருக்கோம். திருச்சபை இலக்கு அதுவல்ல. திருச்சபை இலக்கு என்பது உள்ள வந்து ஒரே ஒரு சின்ன ஓட்டம் தான் சரி, ஒரு மனப்பாட்டிற்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு சிறிய துவாரம் இருந்தா கூட அந்த திருச்சபை ஒரு முழுகி போகிற கப்பல். நான் தெளிவா சொல்ல விரும்புற ஒரு காரியம், நீங்க ஒருவேளை நான் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்களுடைய சர்வீஸ் வேற, உங்களுடைய சர்வீஸ்கள் வேற. இன்னும் யூ ஆர் எட்டு கிராஸ் சோ மச். எத்தனையோ விசுவாசிகளை பார்த்துக்கிறேன். இந்த என்னுடைய இங்க இருக்க தாய் திருச்சபையில நான் பாத்துக்கிட்டானே, ஒருத்தர் பிரசங்க மன மேல போயிட்டாருன்னா உள்ள இருந்து 4 பேர் சொல்லி போடுறாங்க, அவரு பிரசங்க மன கேட்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் முதல் நாளே இவரு பிரசங்கமான தெரிஞ்சுட்டு சபைக்கே வரமாட்டாங்க. ஊழியக்காரர்களுக்குள்ளே எத்தனை பேர் முழு மனத்தோடு ஒருவருக்கொருவர் அன்போடு நாம் பேசி பழகிறோம் என்பது இது ஒரு பெரிய கேள்வி. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கூடாதபடிக்கு முகத்தை திருப்பிக் கொள்ளுகிற திருச்சபையின் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். புண்ணுக்கு பின்னே புறம் பேசி குறை சொல்லி அவதூறு பேசுகிற ஊழியக்காரர்களும் தலைவர்களும் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நான் தெளிவா சொல்லிடுறேன், நான் இது பட்ட வர்த்தமான உண்மை, இதுல எந்த விதமான மாய் மலமே இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல ஒருமனப்பாட்டிற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தவிர்த்து விடுவது என்பது மிகவும் நல்லது. நான் ஒருவேளை என் மன கசப்புடனும் என் வருத்தத்துடனும் ஒருவரை பார்த்து திருச்சபையில் உட்கார கூட நான் அந்த இடத்தை விட்டு அவர்களுக்கும் சோர்வு வராது. உங்களுக்கு என்ன பார்க்கும்போது ஒரு கில்டி கான்சியஸ் வரும். அவங்களுக்கு ஜான்சன் சார டாக்டர் ஜான்சனை வந்து நம்ம விட்டுட்டோமே ஒரு கில்டி கான்சியஸ் வரணும் வருது அவங்களுக்கு. அதுக்குள்ள இடம் தேட வேண்டிய ஆசைப்படுறேன். ஒரு திருச்சபை என்பது நாம் எல்லோரும் பார்க்கிற செங்கலால் ஆனதில்ல, அல்லது ஒரு மனித கூட்டத்தால் ஆனதில்ல. ஒருமனப்பட்டு தேவனை தேடுகிற இடம் மாத்திரமே ஒரு திருச்சபை இருக்க முடியும். ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங் இன் தட். ஒரு என்னுடைய ஊழி அப்படிப்பட்டதுதான், என்னுடைய அனுபவங்கள் அப்படிப்பட்டதுதான். என்னுடைய திருச்சபைக்குள்ளே பிளவுக்கோ பிரிவுக்கோ மனத்தாங்களுக்கோ நான் ஒரு நாள் வச்சதே இல்லை. 1982 ஜூன் மாதம் முதலாக நான் பாச ஜெயப்பாளை சந்திக்கிறேன். அது அந்த சேபத்துல வந்து பார்க்கிற திருச்சபைக்குள்ள ரெண்டு பெரிய பிரிவு செங்கல்பட்டுல அன்னைக்கு மாதிரி. நானும் எனக்கு அவருக்கு பழக்கமே கிடையாது. அவரை சொல்றேன், டிவைன் சர்வீஸ் முடிஞ்சு சொல்றேன், பாஸ்டர் நம்ம 2 மணிக்கு 2 பேரும் மீட் பண்றோம், ஒவ்வொரு வீடா போறோம், சந்திக்கிறோம், இன்னைக்கே ரெக்கன்சல் ஆகுறோம் எல்லாருமே. அடுத்த வாரம் திருச்சபைக்குள்ளே பிரிவு என்பது இருக்கக்கூடாது, ஒருமனப்பாடுதான் இருக்கணும். அவரு சொல்ல முடியும், சாட்சி சொல்ல முடியும். அவரு எல்லா வீட்டுக்கும் போனோம் நாங்க. ஒருத்தர் உள்ள போகும்போது நீங்க மட்டும் உள்ள வாங்க, பாஸ்ட் உள்ள வரக்கூடாது சொல்றாங்க. போராடணும், போகணும், பேசணும். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து அந்த திருச்சபைக்குள்ளே பிரிவு என்பதில்லை, பிரிவினை என்பதில்லை, ஒருமனப்பாடு இருந்தது. அது ஒரு திருச்சபையாக இருந்தது. ஆகவே பிரிவினைக்கான காரணங்களை பார்த்து கொண்டு ஒருவர் மரத்தை ஒருத்தர் மறைச்சிக்கிட்டு ஒருவரை பற்றி ஒருத்தர் புறம் கூறிக்கொண்டு ஒருத்தர் பிரசங்கமான ஒருத்தர் அஞ்சிபுர இடத்துல வந்து நீங்கள் சொல்லுகிற செங்கல் கலை காட்டிலும் அது ஒரு திருச்சபைக்கான அடையாளமே இல்லாத ஒன்று. என்னுடைய அனுபவம் அப்படி இல்லை. என்னுடைய திருச்சபைக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் கடந்து வரவில்லை. ஒன்று நான் அந்த உதாரணத்துக்கு எதுக்கு சொன்னேன்னா, நீங்கள் மறுபடியும் ரொம்ப எலாபரேட்டாக போனதுனால இவ்வளோ வந்துருச்சு. ஒரு சமுதாயத்தின் தாக்கத்தினாலே, மறுபடியும் சொல்ல அண்டர்லைனிங் த ஒன்லி ஃபேக்டர் என்னன்னு அப்படின்னா, ஒரு சமுதாயத்தின் தாக்கத்தினாலே மனச்சோர்வு வராமல் நம்மால் இருக்க முடியும். ஒரு சபை இழந்து போதனாலே மனச்சோர்வு இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொல்றேன். அதை
இதை இன்னும் ரொம்ப டீப்பா பேசணும், ரொம்ப ரொம்ப பலரை பாதிக்கிற செய்திகள் சொல்ல வேண்டி வந்துடும். அதனாலதான் நான் ரொம்ப அதிகமா சொல்ல விரும்பல. நான் ஒருமனப்பாட்டை அதிகமாக விரும்புகிறவன் நான், ஒருமனப்பாட்டை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கிறவன் நான். ஆனாலும் கூட ஒருமனப்பாட்டுக்கு இடையூறாக நான் இருக்க விரும்பவில்லை. அதை விட தனித்திருந்து ஜெயிப்பது இன்னும் பெரிய காரியம் என்று நான் எடுக்கிறேன். ஆனா ஆன்சர் டு த க்வெஸ்சன் வாஸ் வெரி சிம்பிள், தனிமையா இருப்பதனாலே மனச்சோர்வு வராமல் இருக்க முடியும் என்பதற்கு என்னுடைய அனுபவம் ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். நீங்க யாரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அதை பற்றி. மிஸ்டர் எட்வர்ட் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டாலோ தனியாக விடப்பட்டாலோ சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளாலே தனிமைப்படுத்தப்பட்டாலும் மனச்சோர்வு இல்லாமல் இருக்க முடியும் என்பதுதான் விடை. பாஸ்டர் ஜெயராஜ் சொல்லுங்க. எட்வர்ட் ஒரு சின்ன கருத்து பாஸ்டர், அவரு விமல் கை தூக்கி இருக்காங்க. விமல் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. என்ன அப்படின்னாக்க, அவரு பாஸ்டர் டாக்டர் ஜான்சன் சொன்னது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா நான் முழுமையா நான் என்ன நம்புறேன் அப்படின்னாக்க, சோர்வு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒருவேளை வராம இருந்திருக்கலாம், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. ஆனா எனக்கு சோர்வு வரும், ஏன்னா நான் வந்து அவருடைய பலவீனமானவன். அது ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து, இந்த சபையோ இந்த சமுதாயமோ நம்மள வந்து சில நேரங்களில் இப்போ நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ சோர்வே வராதா? வரும் கண்டிப்பாக. ஒருவேளை அவருக்கு வராமல் இருக்கலாம், நம்ம தனிமையாக நின்று, ஒருவேளை நம்ம பணபலத்தில் இருக்கலாம், படிப்பு அந்தஸ்து காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம இருந்துக்கலாம், நமக்கு சப்போர்ட்டுகள் இருக்கும். ஒரு ஏழையை ஒரு சாதாரண ஆட்களில் ஒரு சபையிலிருந்தோ இதில் இருந்தோ டிஸ்ஃபெலர்ஷிப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்குது? நீங்கள் என்ன மன்னிப்பை பற்றி பேசுகிறீங்க? அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சோர்வு வருமா வராதா? எனக்கு தெரியும், இங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய போதகர், சோ கால்ட் இஸ் எ பிக் பாஸ்டர், அவரோட பிள்ளைங்க ரெண்டு பேர் கோயிலுக்கே வரமாட்டாங்க, ஏன்னா சபையில் நடந்த சம்பவத்தை வச்சு வரவே மாட்டாங்க. ஸோ இன்னொரு பாஸ்டர் வந்து என்னன்னாக்கா, சர்ச்லேருந்து டிஸ்ஃபெலர்ஷிப் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. பெரிய வெளியில பெரிய காரியங்களை பேசக்கூடாது, நம்ம சபையில் நடக்கிறத நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னாக்க, சில நேரங்களில் பேச வேண்டிய கட்டாயம். ஏன்னா அதுக்கு சக்தி சபையை குறைக்கிறது இல்லை, இதுல இருந்து மறுமலர்ச்சி வரணும், நம்ம சர்ச்சு திரும்ப எழுமணும், ரீஃபார்ம் நம்ம சர்ச்சு ரிஃபார்ம் வரணுங்கிறது தான் அதை பேசணும். உடனே சர்ச்சை பத்தி பேசணும்னா இவன் சர்ச்சைக்கு அகேன்ஸ்ட்டு அதுல ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றது, அந்த மாதிரி ஒரு கோஷ்டி இருக்கானுங்க. அவங்க எல்லாம் வந்து மன அறிவில்லாதவங்கன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வந்து அது தேவையில்லாது, யாரை பத்தியும் அப்படி சொல்லக்கூடாது. என்னைக்கும் ஒருத்தவங்களுக்கு சில காரியம் பேசணும் அப்படின்னா இதுல இருந்து வளர்ந்துக்கிறதுக்கு நம்ம நிறைய காரியங்களை கத்துக்கிறதுக்கு வரணும். நம்ம சில குறைபாடுகளை நம்ம சொல்லிதான் ஆகணும், அப்பதான் நம்ம கத்துக்க முடியும். அதனால வந்து டாக்டர் வந்து சொன்னது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. சோர்வு வராதுன்னு சொன்னாரு, நான் வந்து அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றேன். சோர்வு வரும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு சாதாரண விசுவாசிக்கோ ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கோ ஒரு சமுதாயத்திலேயோ சபையிலேயோ சில காரியங்கள் வரும்போதுனால வீட்டுல இருந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டாருன்னா அவருக்கு அவரு வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுவாரு. ஆனா நம்ம வந்து வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண முடியாது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்க சாதாரண விசுவாசி அமைதியான ஒரு ஆட்கள் நம்ம. அப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, அது அவரோட தனிப்பட்ட பதில். என்னோட தனிப்பட்ட பதில் என்னன்னாக்க, ஒரு விசுவாசிக்கு ஏதாவது காரியங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு சபையோ ஒரு சமுதாயமோ நம்ம கூட இருக்கிற ஒரு நபரோ நம்ம கொண்டு வரும்போது சோர்வு வரும் அப்படின்றது என்னுடைய தலைமையான கருத்து. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ விமல், இதை சொல்ல வந்தீங்க விமல். இப்போ பாடம் எடுத்த ஆசிரியர் வந்து அவங்க போட்டாங்க டிப்ரெஷனுக்காக என்னென்ன வரும், டிப்ரெஷன் உடைய எஃபெக்ட் என்னென்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய சிச்சுவேஷனுக்கு சில காரியங்கள் நான் சொல்றேன். சூழ்நிலைகள் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகள் வந்து அவருடைய, அதாவது டாக்டர் சொன்னதுக்கு எவ்வளவு நான் சொல்றதுக்கு எதுன்னு தெரியல. சூழ்நிலைகள்னால இந்த இடத்துல வந்து நான் ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்துல, மனுஷனுக்கு நேரிடுவதை சோதனையா இல்லாதபடிக்கு வேறு சோதனை உனக்கு நேரிடுவதை இல்லை என்று சொல்றாரு. அதாவது ஆண்டவருக்கு நம்மளோட தெரியும், ஆண்டவர் நம்மளோட இருதயத்துக்கு நம்மளுடைய தாங்கக்கூடிய சக்திக்கு நம்ம இருதயத்தை நம்ம உள்ளத்துக்கும் நம்ம மனசுக்கும் தேவன் ஒரு வசனம் சொல்ற பாருங்க, பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு. அது மாதிரி தேவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை நம்ம சகிப்போம், நம்ம எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குவோம்னு சொல்லிட்டு. ஆனா அநேக நேரத்துல சில விஷயங்கள்ல சமுதாயம் நம்மளை வெறுக்குது, குடும்பமும் நம்மளை வெறுக்குது, சில வேலை சுச்சுவேஷன்லயும் சில காரியங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு சோர்வடையிடும். ஆனா வந்து நம்மளுடைய தேவனுடைய சர்ச்சைக்கு வர நம்ம கடவுளை விசுவாசிக்கிற ஜபிக்கிறோம்னா, சில எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லாருக்குமே சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது. இப்போ உணர்வு பூர்வமும் சரி உணர்ச்சி ரீதியாவும் சரி எல்லாத்துலயும் எல்லாருமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் நிறைவா இருக்கிறது எல்லாருக்குமே வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சிலங்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்குது.
இப்போ என்னடி சூழ்நிலைக்காக நான் வந்து இவ்வளவுலாம் இருக்கிறேன். இப்ப அவங்க சொன்ன மாதிரி இந்த காரியங்கள்லாம் இல்லாத இப்படி இருந்தா நீங்க வந்து மனசோர்வு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கும் சரி அந்த மாதிரி வந்து ஒரு சோர்வு இதற்கு எனக்கு வந்ததே கிடையாது. நானும் இவ்வளவு நாளா நம்ம இருக்கிற இவ்வளவு வருஷமா நானும் சில காரியங்கள் என்னோட குடும்பங்கள்ல இருக்குது, ஆனா இது வரைக்கும் வந்து இப்ப சொன்ன மாதிரி வந்து அந்த மனசோர்வு எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. மேபி வந்து எனக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்னால வந்து நான் ஆண்டவரை தேடுறதுக்கு வந்து இன்னும் எனக்கு அறிய வாய்ப்பு தான் எனக்கு ஜாஸ்தியா ஏற்பட்டுருக்குது ஃபர்ஸ்டை விட எனக்கு இப்போ. ஆனா எனக்கு மனசோர்வு இல்லை. மனசோர்வு வந்து எதனால வந்திருக்குதுன்னா இந்த காரியத்தை வந்து சில பேர் இப்ப கூட நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்மளோட மெசேஜ் நம்ம இதுல பார்த்தோம். அதுல வந்து கூட்டத்துல ஒரு பாசிட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க, குடும்ப காரியங்கள்ல வந்து இல்லாதவன் குடும்பத்துல வந்து சரியா கட்ட தெரியாதவன் தேவனுடைய ஊழியத்தை கட்டுறதுக்கு தகுதி கிடையாது. இப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது வந்து சில விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுது. அப்போ சில அந்த காரியங்கள் இருக்குது, ஒரு வேலை காரியம் குடும்பம், இப்ப குடும்ப காரியத்தை வந்து குடும்பத்தை கட்ட தெரியாதோ தேவனுடைய ஊழியத்துக்கு கட்டுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்து காரியங்கள் வந்து இன்னைக்கு நம்ம சிச்சுவேஷன் இப்படி இருக்கோம், நாளைக்கு நம்ம சிச்சுவேஷனை வந்து நம்மளோட சூழ்நிலைகளை ஆண்டவர் மாத்துவாரு. அப்போ உணர்ச்சி ரீதியான காரியங்கள்னால மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுன்றது வந்து ஒரு பெருசா வந்து அது வந்து நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஒருவேளை பேசுறதுனாலதான் நமக்கு மனசோர்வு ஜாஸ்தியாவதானு தெரியல. சூழ்நிலை யாரு கூடாலும் மாறும், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டக்குன்ற ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து பேசவும் கூடாது. நம்மளோட கடவுள் வந்து எல்லாருமே ஒரு கவலைகளுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டு விட்டு வரும். ஆனா வந்து இத ஒரு உணர்ச்சி, இந்த உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான காரியங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தல. என்னுடைய காரியங்கள் எப்போ வேணாலும் மாறுதலா இருக்கும், மாறுவோம், இப்ப ஆண்டவர் மாத்துவாரு. ஆனா வந்து இதை ஒரு பர்டிகுலரா வந்து இது வந்து வந்து மனசோர்வை ஏற்படுத்துதுன்றது வந்து எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் வந்து இன்னுமே நம்ம ஆண்டவருடைய காரியங்கள்ல வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது, எந்த ஒரு மனசோர்வையும் நம்ம இருக்கல அப்படின்னு சில காரியங்கள் இதை டிபெண்ட் பண்ணி இந்த பாடத்தை டிபெண்ட் பண்ணி சொல்றதுனால சொல்றேன், மனசோர்வு எனக்கு இல்ல அப்படின்ற. நன்றி பாஸ்டர். விமல் என்னன்னாக்க நீங்க எனக்கு என்னோட சின்ன ஒரு கருத்து என்னன்னாக்கா, நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசல, மனசோர்வு ஒருவேளை உங்களுக்கு வராம இருக்கலாம், ஆனா வந்து என்னன்னாக்கா மனசோர்வு தீரக்கூடியதுதான். ஏசு கிறிஸ்து நமக்கு வழி இருக்கிறாரு, நமக்கு எல்லாத்தையும் தீர்வு காண்பார். ஆனா இந்த சோர்வு வருமா வரலையான்னு கேட்டா அது ஐ டோன்ட் நோ, வராதுன்றது எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் வரக்கூடாது, ஆனா அவருக்கு இல்ல வரக்கூடாதுன்றது இல்லை, அது சொல்ல முடியாது, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க அது எப்படி வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும், வரக்கூடாது அது விசுவாசிகளை பொறுத்து, அது ஒருவரோட மென்டாலிட்டி, ஒருவரோட அணுகுமுறையை பொறுத்து. ஒருவேளை வரக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனா வரும் அப்படி எவ்வளவு இதுக்கு. இப்ப நான் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்ப ஒரு நம்ம சமுதாயம் ஒரு காரியம் வந்து நம்ம அங்க வந்து நம்ம நல்ல காரியத்துக்கு தான் நம்ம போறோம், நம்ம வந்து நிறைய காரியத்தை கத்துக்கணும், நம்ம சொசைட்டி நமக்கு தெரியாத காரியங்களை கத்துக் கொடுக்குமா, ஒரு சபையோ ஒரு சமுதாயமோ ஒரு கூட இருக்கிற நண்பர்களோ நமக்கு ஏதாவது கத்துக் கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சு போறோம். அது வராம இருக்க சொன்ன சோர்வு வரும், ஆனா நான் என்ன சொல்றேன்னா சோர்வு வரும், அதை தாங்கிறதுக்கு கடவுள் நமக்கு பலன் தருவாருன்னு சொல்றேன். நான் வருன்றத பத்தி தான் பேசினேன், அது அப்படியே அதோட நம்ம போயிட போறது அதோட முடிஞ்சு போறது காரியன்று கிடையாது. வரும், ஆனா வருங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க கடைசியா விமல் சொன்னீங்க, கடவுள் வந்து எல்லா சோதனையும் தாங்கிறதுக்கு நமக்கு வந்து பலனை கொடுப்பார். அது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த சோர்வு உண்டாக்குன்றது இல்ல சொல்றேன்ல, அதுக்கு சொல்ல வரேன் நான். எல்லா விசுவாசியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, எல்லா சமுதாயத்துல இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதனால இது உண்டாக்குன்றதுக்கு தான் என்னோட கேள்விய ஒழிய, அப்படி உண்டாக்கும் அப்படி ஒரு இன்னொரு காரணி, ஒரு காரணி அப்படி இன்னொன்னு இருக்குன்னு தான் சொல்றேன் ஒழிய, அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வெளியில வரணும், நம்ம எல்லாரும் கோயிலுக்கு வந்துருக்கிறது சமாதானம் வரணும், நமக்கு வந்து நிறைய காரியம் நல்ல காரியம் நடக்கணும், நிறைய காரியம் கத்துக்கணும் தான் வர்றோம். இப்படி இருக்கு இந்த ஃபேக்டரை பேசணுமா இல்லையா, இது நம்ம போரத்துல ஒரு இன்டர்நேஷனல் போரத்துல பேசணுமா இல்லையா, இதை பேசினா ஆகணும். அதுல இது வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு இந்த காரியத்தை பேசும்போது இதுல இருந்து நிறைய காரியத்தை கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு என்னன்னாக்க இப்ப இந்த கருத்தை பேசுறது கருத்து சுகம் கூட இல்லையா என்ன, ஒரு நல்ல காரியத்தை பத்தி அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு காரியம் தப்பு நடக்குது, அந்த தப்பு காரியத்தை இப்படி தப்பு நடக்குது, அதுல இருந்து நம்ம வெளியில வரணும், நல்ல காரியத்தை கத்துக்கணும்னா அதுக்கு நீ சபைக்கு ஆகேன்னு சொல்லுவேன் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அது யாரும் சொல்ல முடியாது. சபை கருத்து சுதந்திரம் எல்லா ஊர்லயும் இருக்குது, அது யாரும் தடைபட முடியாது. அதை பத்தி நான் பேச வரல, ஆனா இந்த காரணத்தை நம்ம பேசணும்னு சொல்றேன். விவாதிக்கின்றதுக்கு இல்ல, இது வந்து டிஸ்கஷன், இது வந்து தெரிஞ்சுக்கிற கருத்துக்களை வெளிவிடுறது அவ்வளவுதான். அதனால அது எப்படி இருந்தாலும் கடவுள் நடத்துறாரு, கடவுள் நல்லா இந்த குரூப்ல நிறைய எனக்கு நான் வர்றது பர்சனலா நிறைய வல்லமையான போஸ்ட் இருப்பா பாஸ்டருங்க டாக்டருங்க இவங்கெல்லாம் வந்து சொல்ற கருத்துக்கள் அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளாம் நல்லா சில டைம் எனக்கு படிச்சு கூட நம்ம வரமாட்டோம், ஆனா இவங்கெல்லாம் அதை டீப்பா படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் எடுத்தின பாடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது.
அதை எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கணும், இந்த பாடத்தை அவங்க எவ்வளவு தூரம் நமக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பர்சனலி நான் வந்து கன்வின்ஸ்டு, பர்சனலி எனக்கு ரொம்ப இந்த விசுவாச பத்தில நான் முன்னாடி இருந்ததை காட்டிலும், முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப வந்து நிறைய கலைத்த நான் கத்துக்கிட்டேன், பர்சனலா நான் கத்துக்கிட்டேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எதுக்கு இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்க, இப்படி காரணம் இருக்குது அப்படின்றதான், வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் வந்து சில என்னதான் நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, கடவுள் எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்ப்பாரு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கேட்கும் போது நமக்கு அது உள்ள ஒரு அநேக இடத்துல நாம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நிறைய இடத்துல நிறைய நேரங்களை நான் யோசிச்சிருக்கிறேன். அகல்லையும் சரி நைட்லயும் சரி படுக்கும் போது சில மணிக்கணக்கா யோசிச்சு ஒரு சோர்வு இருக்குது. ஆனா இதுதான் சோர்வு, இதனால கிடையாது. அந்த எதுக்குன்னா அந்த காரியங்கள் பேசுறாங்க, இந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது கட்டாதவன் ஊழியத்தை கட்ட. அப்போ இது வந்து கேட்கும் போது நமக்கு இது அந்த சொல்றத இந்த சொல்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் போய் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போறோம், கடைசியில இவங்களே இப்படி சொல்றாங்களே என்ன பண்றது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட சில சூழ்நிலையில சில காரியங்கள் நடந்து போச்சு. ஆண்டவருடைய ஜெபத்துல பொறுமையா ஆண்டவர் பதில் தருவான்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா இருக்கிறோம். அந்த பொறுமை வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு சீல் பண்ணிடுறாங்க அது. ஆனா நம்ம பொறுமையா எதுக்கு நான் அடுத்த காரியம் பண்ண தெரியாதுன்னு கிடையாது, ஆண்டவருக்குடைய வார்த்தைக்காக நம்ம பொறுமையா காத்து எடுக்கிறோம். அதுதான் குடும்ப இழைப்பாறுதல் ஆண்டவர் தருவான்ற காரியத்தினால நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா எனக்கு சோர்வடையில, பட் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சொல்லும் போது வந்து கொஞ்சம் மனசளவுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல சொல்ல முடியல, இப்ப நம்ம இந்த டாபிக் பேசுறதுனால இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, எனக்கு நான் வந்து பர்சனலா என்ன சொல்றேன்னாக்க, நான் நமக்கு வந்து நம்ம நான் போற குரூப் நிறைய பாஸ்டர்ஸுங்க இருக்காங்க. 4-5 சாப ஸ்கூல் நமக்கு நடத்துறாங்க. 4-5 சாப ஸ்கூல் நமக்கு மலேசியால நடக்குது, நமக்கு சாப ஸ்கூல். அதே போல அமெரிக்கால நடக்குது, பாஸ்டர் ஜெயராஜ் நடத்துறாங்க, இங்க நடக்கிற சாப ஸ்கூல். இந்த 4 சாப ஸ்கூல்லையும் போயிட்டு அநேக கருத்துக்கள், புது புது பாஸ்டருங்க, வளமையான பாஸ்டருங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப இதா இருக்குது. அதுல டிஸ்கஷன் பண்றது ஜெயராஜ் வருது மண்டே மண்டே வைப்பாரு அந்த சாப ஸ்கூல். இது அதுல போய் பார்க்கும்போது ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும், நிறைய கருத்துக்கள்ல ரொம்ப காரசாரமான. அதை முடிச்சோடனே நம்ம போயிருவோம். ஆனா எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அநேக கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல போட்டாதான் அதுல இருந்து நமக்கு வெளியில வரும். ஏன்னா ஒரு பாயிண்ட் அவர் பண்ணதான் அதுக்கு ஆர்கியூ பண்ணி இது நீங்க சொல்றது தப்பு அப்படின்றது மாதிரி நம்ம கொண்டு வர்றதுக்கு சொல்ல வரல. இது என்னோட கருத்துன்றது சொல்ல வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம பர்சனல்ல போனா நிறைய காரியங்கள் பேச வேண்டியிருக்கு, அது நம்ம இந்த மாதிரி ஓபன் பிளாட்ஃபார்ம்ல பேச முடியாது. ஆனா நமக்கு சோர்வுகள், நான் என்னோட பர்சனல் வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு இருக்கும்போது சில சோர்வுகள் வரும் அப்படின்றது நான் படிச்சுட்டது. ஆனா அதுல இருந்து மீள முடியும் கடவுளுடைய அனுகிரகத்தால் அப்படின்றதும் தெரியும். அதை நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி. ஒரு முக்கியமான கருத்து இல்ல பரவாயில்ல, ஒரு முக்கியமான கருத்தை சொல்ல வருவேன். திருச்சபையின் நோக்கம் என்பது ஆண்டவரையும் மனிதனையும் ஒப்புரவாக்குகிற ஒரு இடம் அது. மனிதரையும் ஒப்புரவாக்குகிற இடம் அது. நமது திருச்சபைகளிலே எத்தனை போதகர்கள் எங்களுடைய முழு நாள் ஊழியர்களிலே யாராவது ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு சாரரையோ ஜபம் கூட கொடுக்காம நான் வச்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய சபையில பாத்துக்கிறாங்க, ஒரு ஃபேமிலிய அல்லது ஒரு தனிநபரை பார்ட்டிசிபேட்டே பண்ண விட மாட்டாங்க, ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அவங்கள உள்ள வந்து அவங்க திறமை இருக்கும், அவங்களோட சொல்லக்கூடிய தாளந்துகள் நிறைய இருக்கும், ஆண்டவர் அழகமா வெளிப்படுத்தல் கொடுத்துருப்பாரு. அவங்கள பயன்படுத்தாம ஒரு ஓரமா ஓரம் கட்டி அமைதியா உள்ள வந்து அழுதுட்டு போற விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். போதகர்கள் விசுவாசிகளோடு, எல்லா விசுவாசிகளோட ஒப்புரவாக இருக்கிற 100% ஒன்றாகவே பாவிக்கிற போதகர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியர்களுக்கு நடுவே ஈக்குவலன்ஸ், அவங்களுக்குள்ளார நாங்க எல்லாரும் ஒரே ஒருமனப்பாட்டோடு நாங்க திருச்சபையாக ஊழியக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றாலும் அதுவும் நாம் பார்த்தவர்கள் இல்லை. ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்குள்ள உறவை நீங்க பார்க்கும் பொழுதும் அந்த ஒப்புரவாகுதல் என்பது நம்ம திருச்சபையிலே காலம் கடந்து ஒன்றாகி கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கிற திருச்சபையின் காலங்கள் வேற, நாங்கள் கடந்து வந்த திருச்சபையின் காலங்கள் வேற.
எவ்வளவு பெரிய போதகராக இருந்தாலும் எவ்வளவு மூத்தவராக இருந்தாலும் தவறு என்பதை உணர்த்தப்பட்ட உடனே வந்து சாரி சொல்லி ஜெபம் பண்ணி சமாதானம் போகிற நாட்களே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இப்ப அப்படிப்பட்ட சூழலை திருச்சபையில பார்க்க முடியல, திருச்சபைக்குள்ளும் பார்க்க முடியல, ஊழியர்களுக்கும் பார்க்க முடியல, தலைவர்களுக்கும் பார்க்க முடியல. இது ஒரு பெரிய மனச்சோர்வை ஏற்படுத்தி விடுமோ என்கிற ஒரு அச்சம் எல்லோருக்குமே இருக்கிறது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும் என்றால் இத்தகைய சூழல்கள் மனச்சோர்வை ஏற்படுத்தி கூடாதபடிக்கு நீங்கள் உங்களை பழக்கி கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல ஒவ்வொரு தனிநபரும் எந்த விதமான ஒத்தாசையின்றி தனிநபர்களாக விடப்படுகிற காலம் வரும். சத்தியவசனத்தை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளவோ கூட ஒருவர் கூட இல்லாத ஒரு சூழல் வரும். அந்த நேரத்திலே நாம் இப்படிப்பட்ட மனச்சோர்வு உள்ளவர்களாக காணப்படும் என்றால் எப்படி நாம் அதை சந்திக்க போகிறோம்? ஆகவே மனச்சோர்வு என்பது நம்ம விட்டு அகற்றப்பட, இப்படி தனியா இருந்தாலும் சரி சண்டை போன்ற சூழல் சரிதான், என் மனதுக்குள்ளே அமைதியாக சமாதானமாக சோர்வின்றி இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான பாடம். என்னுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, என்னுடைய நண்பர் ரொம்ப வேலியபிள் காரியங்கள்லாம் சொல்லக்கூடியவர், அந்த சபைக்கு சொல்ல வேண்டிய தூதுகள் ஒருவர் நிறைய இவர்கிட்ட இருக்கலாம். அதனால என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சொன்னா, ஜான்சன் நீங்க கோயிலுக்கு போகணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்ளணும். ஊர் என்ன சொன்னாலும் சரி, தலைவர்கள் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, சொல்லுங்கல மேல் செபுள்னு சொன்னாங்க, அவரே அருமையான ஊழியத்தை செஞ்சு தானே போனார், நம்மள அப்படிலாம் சொல்லல. அதனால நம்ம கோயிலுக்கு போகணும், தயவு செய்து நீங்க கோயிலுக்கு போங்க, தயவு செய்து நீங்க ஒரு நாள் வாங்க, மற்ற விசுவாசிகளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருங்க, மற்ற விசுவாசிகளுக்கு ஊக்கம் கொடுங்க. அதுதான் நாங்க உங்ககிட்ட விரும்புற காரியம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்காந்து பேசுவோம், காரியங்கள் நான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்றேன், நீங்க தீர்வு சொல்லுங்க, நான் கேட்கலாமா சார்? அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். கோயிலுக்கு டாக்டர், நீங்க சொல்றது 100%க்கு 1000% உண்மையா இருக்கலாம் டாக்டர், ஆனால் சபைக்கு போகாம இருக்கிறது நல்லதல்ல பாஸ்டர். நீங்க உங்களால எத்தனையோ பேரு அதாவது ஆவிக்குறி வாழ்க்கையில வளர்றதுக்கு தடைகளாக கூட, சிலர் உணர்த்தப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டியது அவசியம். உணர்த்தப்படுவதற்கு சில வேலைகளிலே விலகி இருப்பதும் அவசியமாக இருக்கிறது. அது உங்க கருத்து, ஏசப்பா அப்படி சொல்லல, இல்ல அது என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மாறி மாறி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் மனசுல ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டே நம்ம வேற ஒண்ணு பேசணும்னா முடிவே எட்டாது. நைட்டு ஃபுல்லா பேசினாலும் சரி, எல்லா ராத்திரியும் பேசினாலும் சரி, முடிவே எட்டாது. இங்க ஒரு வசனத்தை மட்டும் பேசுறேன், சொல்றேன். ரோமர் 15வது அதிகாரத்துல முதல்ல இருந்து ஒரு 4-5 வசனத்தை படிச்சோம் அப்படின்னா, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களின் நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அதனால எல்லாமே எல்லா பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய, நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகளோடையும் பலவீனம் உள்ளவர்களாகத்தான் இருந்தாரு. நியாயப்படி நம்ம வாக்குவாதம் பண்ற மாதிரியோ இல்ல தியானிக்கிற மாதிரியோ பார்த்தோம்னா, 12 யாக்கோபின் பிள்ளைகளும் சரி, 12 சீஷர்களும் சரி, அவங்களுடைய குணத்துக்கு பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்குமா அப்படின்னா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஒன்னுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. பரலோகத்துல 12 வாசலையும் 12 தூண்கள்லையும் யார் பேரு, எப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவர்களுடைய பேரை எங்க போய் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா,
அவங்க ஒரு காலத்துல விழுந்தாலும் அல்ல ஒரு நேரங்கள்ல அல்லது பல நேரங்கள்ல விழுந்திருந்தாலும் பரலோகத்தின் தேவன் அவர்களை நேசித்ததை புரிஞ்சு கொள்ளும் காலம் வந்த போது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மன்னித்து விட்டு கொடுத்து தாங்கி நமக்கும் நல்லது தெரிஞ்சதை வேற ஒருத்தங்களுக்கு பக்திக்குரிய காரியங்களை விசுவாசத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய காரியங்களெல்லாம் எல்லாம் இருந்தபடினாலதான் அந்த அந்த பரலோகத்தின்ல தேவனே அவர்களுக்கு சாட்சியாக அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால நாம நம்மளையே மாறி மாறி பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா காலங்கள் போனாலும் சரி காலங்கள் நின்னாலும் சரி முடியாது. அதனால தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை மட்டும் என்னை அழைத்ததின் நோக்கத்தை மட்டும் வேதத்தின் முன்னோர்களுடைய சாட்சிகளை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதற்கான தீர்வுகள் எட்டப்படும். தேவன் அழைத்ததை தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டதின் நோக்கத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். ஒருவரும் கெட்டு போக கூடாது அப்படிங்கறதா பரலோக திட்டம். நாம முடிவு ஜபத்துக்கு போவோம். நிமிஷ் நீங்க இந்த மூன்று விண்ணப்பங்களுக்கு பாருங்க. COVID-19 பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் திருச்சபை போதகர்கள் உலகம் முழுவதும் கோவித் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அது ஆண்டு சீக்கிரமா நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை தரணும் அப்படிங்கிறது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றனர். மிஷனரிகள் மற்றும் விசுவாசிகள் மீது கடவுள் பாதுகாப்பாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்கிறோம். சரி, உபத்திரவங்கள் ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்தவங்களுக்கு தாலிபான்ல, அவங்க அதுல உறுதியா இருப்பதற்கு ஆண்டு பலன் தரணும், அதுக்காக ஜெபிக்கணும். வாயிலாக கத்தாவே நீங்க கொடுத்து கொண்டு வருகிறீங்க சுவாமி. காலத்தின் அருமையை உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று இந்த விரோவ பட்டணத்து மக்களை போல சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து இன்னும் எங்களிடத்துல என்ன குறைகள் காணப்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கு என் தேவன் நீங்க எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் என் தேவன் நீங்க கட்டளிடுங்க சுவாமி. அப்பா விசேஷித்த விதமாக இந்த நேரத்துல கூட கத்தாவே கொடுக்கப்பட்ட ஜப விண்ணப்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா இதோ கத்தாவே கடந்த 1.5 வருடங்களாக ராஜா இந்த COVID-19 சுவாமி இந்த உலகமே கத்தாவே ஸ்தம்பித்து போயிருக்கிறது ராஜா. எத்தனையோ பேர் கத்தாவே தங்களுடைய அருமையான உறவுகளை இழந்திருக்கிறார்கள். தகப்பனே கணவனை இழந்து மகனை இழந்து கத்தாவே இதோ பிள்ளைகளை இழந்து எத்தனையோ பேர் கத்தாவே வேதனைக்குள்ளாக ஆகியிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா அவர்கள் படுகிற வேதனைகள் அவர்கள் விடுகிற கண்ணீர் ஒவ்வொன்றும் கத்தாவே உம்முடைய கணக்கில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்பா இதோ நீ சுவாமி இதோ இந்த இப்படிப்பட்டதான வேதனையான துன்பமான காலங்களில் ராஜா இதை அனுமதிக்கிறீர் என்றால் ஏதோ ஒரு சித்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் தகப்பனே. அந்த சித்தத்தை உணர்ந்து கத்தாவே அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து கத்தாவே அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. அப்பா விசேஷித்த விதமாக இந்த நாட்கள்ல கூட கத்தாவே அருமையானவர்களை கத்தாவே எத்தனையோ பேர் இழக்க கொடுத்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்காக வருகிறோம். அவருடைய குடும்பங்களை கத்தாவே நீங்க ஆற்றுங்க தேற்றுங்க. அப்பா இந்த நித்திரையானது இந்த மரணமானது ஒரு நித்திரை என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. நீங்க 2வது முறை வரும்போது கத்தாவே இவர்கள் அனைவரும் ராஜா இதோ தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல கத்தாவே அவர்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா இதோ சுவாமி நம்முடைய உண்மையான சத்தியத்தை அறிந்த எத்தனையோ பிள்ளைகள் ராஜா இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆம் கத்தாவே அவர்களுக்கு ராஜா நீர் போதுமானவராயிருந்த தகப்பனே. ஒருவேளை மருத்துவர்கள் கைவிட்டு விடலாம் சுவாமி. அப்பா ஆனால் என் தேவன் கத்தாவே நீர் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவராக இருக்கிறீர் சுவாமி. அப்பா உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரங்களினால கத்தாவே இந்த பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அப்பா உலகம் முழுவதிலும் கத்தாவே இதோ சமத்திரி ஸ்தாபனத்தினால் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கத்தாவே உம்முடைய பழுத்த கோட்டைக்குள்ளாய் நீங்க மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான நோய்களில் இருந்து அவர்களுக்கு நல்ல விடுதலையை கட்டளிடுங்க சுவாமி. இதோ கத்தாவே அட்வந்த பிள்ளைகள் மாத்திர அல்ல தகப்பரே, புரஜாதியிலிருந்து கூட கத்தாவே அநேகர் சுவாமி உடைய மந்திக்குள்ளாக வர இருக்கிறார்கள் கத்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் சுவாமி என் தேவன் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒருவேளை எங்களுடைய அன்பு சகோதரர் முஸ்லிம்களாக இருக்கலாம் கத்தாவே, இந்துக்களாக இருக்கலாம் ராஜா,
ஆனால் அவர்களையும் என் தேவன் நீங்க நேசிக்கிறீங்க சுவாமி. இதோ கர்த்தாவே அவர்களையும் ஒருவேளை கர்த்தாவே இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுவாமி அவர்களுக்கும் நல்ல விடுதலை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா தேவரீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக அந்த உண்மையான தெய்வத்தை நோக்கி பார்ப்பதற்காக மாத்திரமே இப்படிப்பட்ட நோய்களை நீர் அனுமதிக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தாவே அவர்கள் தாங்கள் செய்கின்ற அப்பா திமையான காரியங்களை விட்டு சுவாமி உண்மை நோக்கி அப்பா உடைய பாதத்தண்டையில் வருவதற்கு அவர்களை நீர் வழிநடத்துங்க சுவாமி. கர்த்தாவே இன்னுமாக உலகெங்கிலும் கர்த்தாவே இந்த கொடிய நோயானது சுவாமி இன்னும் பரவலாக இருக்கிறது தகப்பனே. இதோ கர்த்தாவே இந்த நோய்களை கர்த்தாவே சாத்தான் எங்களுக்கு அனுமதிக்கிறான், சாத்தான் கொடுக்கிறான், தேவர் இதை அனுமதிக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த சாத்தான் கொடுக்கிற இந்த வேதனைகளே கர்த்தாவே எங்களால தாங்க முடியல சுவாமி. ஆனால் உடைய வாதைகள் கர்த்தாவே இதோ சுவாமி இந்த கிருபையின் கால முடிவில் ஊற்றப்படும் போது கர்த்தாவே அது உம்மால ஊற்றப்படுகிற வாதையா இருக்கிறது சுவாமி. அந்த வாதைகளை நாங்கள் எங்கன தாங்குவோம் என்று எங்களுக்கு தெரியல ராஜா. அதற்கு முன்னாக மறித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆம் கர்த்தாவே இதோ சுவாமி அந்த வாதைகளை தாங்குவதற்கு நீர் எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. கர்த்தாவே உமக்கு சித்தமான ராஜா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே அப்பா எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் சுவாமி. எங்களை நீங்க ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நாங்கள் இருக்கிற இடத்துல ராஜா அப்பா நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல அப்பா எங்களுடைய குடும்பங்களை கர்த்தாவே நாங்கள் ஆயத்தப்படுத்த என் தேவனை கர்த்தாவே எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இந்த நேரத்திலும் ஆப்கானிஸ்தான்ல நடக்கிறதான அந்த இன போராட்டங்களுக்காக ராஜா நாங்கள் வருகிறோம் சுவாமி. இதோ தகப்பனே அப்பா இந்த உண்மையான பிள்ளைகளை சுவாமி அவர்கள் கர்த்தாவே கொடுமைப்படுத்துகிற காரியங்களை ராஜா என் தேவர் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆம் கர்த்தாவே எங்களுடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சுவாமி. உங்களுடைய சித்தமின்றி கர்த்தாவே ஒன்றும் இந்த உலகத்துல நடக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆம் கர்த்தாவே அப்பா இதோ சுவாமி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. ஜெயத்தை கொடுக்க வல்ல தேவன் நீர் அப்பா. இதோ சுவாமி காலாட்களோடு நாங்கள் ஓட முடியாவிட்டால் கர்த்தாவே குதிரைகளோடு எங்களால ஓட முடியாது தகப்பனே. இப்படிப்பட்ட அழிவின் நாட்களிலோ அப்பா இப்படிப்பட்டதான கொடுமையான காலங்களிலோ சுவாமி அப்பா இதோ இந்த பிள்ளைகளை நின் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா உலகெங்கிலோ அமைதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கட்டளிடுங்க. முக்கு சித்தமானால் கூடிய விரைவில் ராஜா இந்த COVID-19 எங்களை விட்டு செல்லத்தக்கதாக என் தேவன் நீங்க அனுகிரகம் செய்யுங்க ராஜா. அது மாத்திரம் அல்ல தகப்பனே இன்னும்முடைய ஊழியமானது அப்பா எல்லா இடங்களுக்கும் சென்று சேரணும் தகப்பனே. அதற்கு கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு ஊழியக்காரர்களாக மாற என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ராஜா. எத்தனையோ பேர் சுவாமி இந்த உண்மையான சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இதோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தாவே ஒருவன் சொல்லாவிட்டால் எப்படி அவர்களுக்கு சத்தியம் செல்லும் அப்பா. ஆம் கர்த்தாவே அதை உணர்ந்த பிள்ளைகளாய் ராஜா இதோ அப்பா இந்த உண்மையான ஊழியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாரத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களையும் தகுதிப்படுத்தி மற்றவர்களையும் தகுதிப்படுத்தி இதோ இதை இவர்களுக்கு இவர்கள் உமக்காக காத்திருந்த பிள்ளைகள் என்கிற அந்த கூட்டத்துல நாங்கள் காணப்பட என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. மிதமான நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசன்ன எங்களோடு இந்த வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நம்ம நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமேன். அமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்புடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென்.